நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம லாஸ்ட் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, நம்ம மெயினா வந்து புரிதலுக்கோ இல்ல நம்ம வெளியில பாக்குற வேலைகளுக்கோ செயல்களுக்கோ எது வந்து பிரச்சனையை அதிகப்படுத்துது அல்லது எது வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். யாராவது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி அது என்ன எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா, ஷேர் பண்ண முடியுமா? ஸோ இந்த செஷன் வந்து நான் அடம் பிடிக்க போறேன், எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன் வேயா இருக்க போறது இல்லை, ஏன்னா நீங்க எல்லாம் பிரிட்டி மச் நிறைய செஷன் வந்தவங்க தான். ஸோ எல்லாருக்குமே இந்த பாதையில வந்து நிறைய புரிதல் இருக்கு. ஸோ வந்து கமான் ஓப்பன் அப், இன்ட்ராக்டிவா இருந்தா தான் நல்லா இருக்கும். சொல்லுங்க ரமேஷ். மனோகர் வந்து இன்னைக்கு டாபிக் நான் சொல்ல மாட்டேன். மனோகர் முதல்ல வந்து யாருக்குமே ஞாபகம் இல்லையா போன வாரம் டிஸ்கஸ் பண்ணது? First time for me, ma'am. ஓகேமா, ஓகே அனிதா, ஓகே வெல்கம். Thank you, ma'am. நான் வந்து தமிழ் கிளாஸ் எடுப்பேன் முன்மழை லைட் குட்டி பசங்களுக்கு, அதுங்க கூட அழகா போன வாரம் சொன்னதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கமான், நம்மள வந்து இன்னசென்ட் மைண்டோட குழந்தையா இருக்கணும் தானே சொல்லியிருக்காங்க. சோ இன்ஹிபிஷன் இல்லாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. விமலா சிவராம், பார்ட்டிசிபேஷன், அதைத்தான் நானும் சொல்லிட்டே இருக்கேன், பார்ட்டிசிபேஷன். சோ நம்ம அகத்தளவுல வந்து என்னெல்லாம் வருதோ, ஒரு எண்ணமோ உணர்வோ உணர்ச்சியோ எதெல்லாம் வருதோ அதுக்கு வந்து நாமளா ஒரு பங்களிப்பு கொடுக்கும் பொழுது, எதர் வேணும்னு சொன்னாலோ அல்லது வேண்டான்னு சொன்னாலோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம பங்களிக்கிறோம். முதல்ல வந்து அது அன்கான்சியஸா, இப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்மளுக்கே தெரியாம நம்ம அதுல இருந்து விடுபடணும்னு தான் போராடுவோம். அது வந்து ரொம்ப ஒரு இயல்பான ஒரு இதுதான். இப்ப அதே மாதிரி ஒரு நல்லா இருக்கு, ஃபீல் குடா இருக்கு அப்படின்னா வந்து நம்ம அதை அப்படியே நீட்டிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு அதுல அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுவுமே அன்கான்சியஸா நம்ம அந்த இதுலதான் இருப்போம். சோ நம்மளுக்கே தெரியாம அந்த பங்களிப்பை கொடுத்துடுறோம் அன்கான்சியஸா. சோ அதுவும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, அதுவும் ஒரு இயற்கையினுடைய ஒரு ஓட்டம் தான். அப்போ நமக்கு எப்போ நம்மளுக்கா அப்படி தெரியுதோ அப்ப முதல்ல வந்து நம்ம வந்து செய்ய வேண்டியது அல்லது வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பங்களிப்பு, நம்மளா இன்வால்வ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்றத நம்மளோட கான்ட்ரிபியூஷனை முதல்ல வந்து ஸ்டாப் பண்ணணும். ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வச்சு பாஸ் பண்ணி, அதாவது இந்த மாதிரி நமக்கு எப்போ கான்சியஸா தெரியுதோ அப்போ அது போகணும் அல்லது வந்து போகுமா அப்படிங்கறது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளோட கான்ட்ரிபியூஷன், நம்மளோட பங்களிப்பை நம்ம வந்து நிறுத்தணும். ஏன்னா நம்மளோட பங்களிப்பை வச்சுக்கிட்டே இது வந்து சரியாகுதா சரியாகலையா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்து தாட் அண்ட் திங்கிங் அந்த இதில் வருது. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாம நமக்கு என்னன்னு செவனேன்னு சும்மா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அதுவே தானா நகர்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது தானாதான் வருது, நாம பங்களிப்பு கொடுக்கல அப்படிங்கும் பொழுதும் அது தானா மறையுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய புரிதல், புரிதலுக்கான தெளிதல் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றது. ஸோ இப்போ புறத்துல எப்படி அது வந்து வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அல்லது வந்து செயலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ பில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுல வந்து நம்ம முழுமையா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ நம்மளுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது தான் நாமளே அந்த செயலா மாறுற மாதிரி நம்ம அந்த பங்களிப்பு கொடுத்து அந்த இன்வால்மெண்ட் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணனாதான், முதல்ல அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுல இன்வால்வ் ஆகணும். ஸோ அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து அங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்குது. ஸோ இப்போ சப்போஸ் புறத்துலேயுமே ஒரு காம்ப்ளிகேட்டடான பிரச்சனையா இருக்கு, ஒரு கூச்சலா இருக்கு கரைச்சலா இருக்கு அப்படிங்கிற இடத்துல நம்ம பங்களிப்பு வந்து திருப்பி ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. நம்ம அந்த இடத்துல பிரச்சனைய ஊதி பெருசாக்குறோமா, நம்மளுடைய இருப்பு அதுல வந்து பெருசாக்குதா நம்மளுடைய செயல், இல்ல அதை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்போ பங்களிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம முடிவெடுத்து நம்ம வந்து செயல்படணும். ஸோ பங்களிப்புங்கிறது வந்து நம்மளுடைய அந்த கான்ட்ரிபியூஷன், நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன்,
சோ இப்ப லாஸ்ட் வீக் நம்ம இதான் டிஸ்கஸ் பண்ணோம். சோ ஒன் வீக்ல உங்களுக்கு ஏதாவது பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்ததா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறதுக்கு? எனக்கு இருந்துச்சு மேம். லாஸ்ட் வீக் ஆக்சுவலா நான் வரல, அதுக்கு முன்னாடியே பங்களிப்பு பத்தி சொன்னீங்க. அதுக்கு முத வாரமே பங்களிப்புங்கிற வார்த்தைய வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்க. ஆனா அந்த பங்களிப்பு பத்தி எனக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு 2 டேஸ் ஒரு ஃபேமிலியில ஒரு 30 பேர், எங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க சில்ட்ரன் அவங்க கிராண்ட் சில்ட்ரன் எல்லாருடைய கெட் டுகெதர் ஒரு ரிசார்ட்ல, சும்மா ஒரு கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல போய் அட்டன் பண்ணும்போது முன்னாடியெல்லாம் ஒரு மாதிரி எல்லாரும் மீட் பண்ணும்போது சில மன வருத்தங்கள் மன கஷ்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்னது இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த தடவை மீட் பண்ணும்போது என்னன்னு தெரியல, அகத்துல பங்களிப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. புறத்துல நல்ல பங்களிப்பு, நல்ல ஒரு சிச்சுவேஷன், ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்தது. எல்லாரோடையுமே ஒரு பங்களிப்பு, எல்லாருக்கிட்டையும் ஒரு இன்ட்ராக்ஷன், எல்லார்கிட்டையும் நல்ல ஒரு பங்களிப்பு கொடுத்ததுனாலயோ என்னமோ ஒரு ஒரு திருப்தியா இருந்ததுன்னு நினைக்கிறேன். புறத்துல அகத்துல ஒண்ணுமே பங்களிப்பு இல்லை, அதனால அகத்துல வந்து ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, அப்படியே ஒரே நிதானமா வந்த ஒரு என்னமோ ஒரு ஒரு இதுவும் ஒரு அஃபெக்ட் ஆகல, ஒரு இது இல்லை, ஒரே அப்படியே காமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அகத்துல அது வந்து நான் பங்களிப்பு அகத்துல கொடுக்காம புறத்துல பங்களிப்பு அதிகமா கொடுத்து அகத்துல கொடுக்காம இருந்தேங்கிறதுனாலதான் இது மாதிரி இந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு முன்னாடியே விட வித்தியாசமான அனுபவம். இந்த ஐயாவோட இந்த உங்களோட டிஸ்கஷன்ஸ், ஐயாவோட இந்த புரிதல், இதுக்கப்புறம் இது வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டா எனக்கே தெரிஞ்சது. ஓகேம்மா, நன்றிம்மா, உங்க பங்களிப்புக்கு நன்றி. சோ பங்களிப்பு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லல. சி, நம்ம அகத்துல புரிஞ்சு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அதுவுமே ஒரு புறம் தான், ஏன்னா நம்ம இன்டெலக்சுவலா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. சோ அந்த இடத்த வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருக்கு, அதுக்கப்புறம் தான் அந்த புரிதல் தானா வேலை செய்யும். சோ அதுக்கு எது தடையா இருக்கு அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட் ஹேபிட் இருக்கு, அதாவது ஒரு ஹேபிட் இருக்கு, அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது பேடா மாறிடுச்சு, அல்லது வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னா தான் அது பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம். அது வரைக்கும் ஒரு சாதாரண ஹேபிட் தான். சோ அப்ப வந்து நம்ம அது கூட எதிர்த்து டைரக்டா போராட தேவையில்லை, அதையுமே அகமா எடுத்துக்கிட்டு நம்ம அதன் போக்குல போகும்பொழுதுதான் வந்து அது சரியாகும் அப்படிங்கிறது தான் அதுக்கான தீர்வு. ஆனா அதே சமயம் நம்ம பங்களிப்பு கொடுத்துக்கிட்டே நம்ம அந்த பழக்கத்துல திருப்பி திருப்பி இன்வால்வ் பண்ணிட்டே, அல்லது அதே மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளை வச்சுக்கிட்டே இருந்து சரியாகணும்னு நினைக்கிறது வந்து தவறானது. முதல்ல நம்ம ஏதாவது ஒண்ணு மாத்தணும்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல நம்மளுடைய பங்களிப்பையும் வச்சுட்டு இந்த புரிதலும் வேலை செய்யணும் அப்படிங்கும் போது அது ஒரு கான்ஃபிளிக்டிங் இது. சோ அது வந்து அன்கான்சியஸா இருந்தா பிரச்சனை இல்லை, அது நம்மளுக்கா தெரியும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கும் போது ஓ நம்ம தான் இதை ஊதி ஊதி பெருசு பெரிய ஆளாக்கிட்டோம் அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் அதை பண்ணாம ரெஸ்ட்ரெயின் ஆகிறோம். ஆனாலும் நம்மளுக்கு அந்த பழக்கங்களுடைய டாமினேஷன் இருக்கதான் செய்யும், அதுக்கப்புறம் தான் அது ஒரு அகமா இதுவாகி அந்த புரிதல் வேலை செய்யும். வெரி நைஸ் ரமேஷ். மனோகர் சொல்லுங்க, இந்த வார டாபிக் ஒரே துடிப்பா இருக்கீங்களே, போன வார விஷயம் உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களால ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சதா? வணக்கம் அக்கா, கேக்குதாக்கா? ஆ கேக்குதுமா, சொல்லுங்க. இல்லக்கா நான் மறந்துடுறேன். நானே ஆக்சுவலி போன வாரமே ஒரு ஐயா சொன்னாங்க, நான் இதுதான் எனக்கு எனக்கு ஆர்வமா இருந்து எனக்கு கேள்வி கேட்க, அப்ப நீங்க அதை கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணி ரிப்ளை பண்ணீங்க. நான் போன வாரமே நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தேன், நிறைய எண்ணங்கள் வருது, எப்பயாவது மட்டும் கொஞ்சம் இதுவா 95% 96% கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இதுவாகுது, சேர் மட்டும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா வருது. அதுக்கப்புறம் நீங்க உங்க கிளாஸ் டிபி யூடியூப்ல பார்க்கும் போது தான் எனக்கு புரிஞ்சுது, என்னோட வந்து அந்த குப்பைகள் தான் நீங்க நாய்ஸ் அண்ட் சிக்னல் சொல்லி நீங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க, அதை நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருக்கேன். அதை நீங்க ரெண்டு லைன் நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க, அது எனக்கு புரிஞ்சிச்சு. அதை பத்தி நான் இப்போ அது ஓகே, எனக்கு அது
நாகேஷன் சிக்னல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு. போன டாபிக் ரெண்டு மூணு பாயிண்ட் நோட் பண்ணேன், அது இப்ப ஞாபகம் வரல எனக்கு போனாலும் நீங்க சொன்னது. அது ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றாங்க இந்த லாஸ்ட் ஒன் இயரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே. இப்போ உங்க நம்ம போன வாரம் நான் சொல்றேன்னு சொல்லிருந்தேன், அது அதுதான் அவங்க சொல்றாங்க. சோ அதை ஷார்ட்டா அது சொல்லணும்னா இப்ப நம்ம ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன். சோ அது சரியா புரிஞ்சதுனாதான் இதோட கான்டெக்ஸ்ட் வந்து நல்லா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சூழ்நிலையோ ஒரு நபரையோ ஒரு ஏதோ ஒன்று சந்திக்கும் பொழுது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம கான்ஷியஸாக இன்ட்ராக்ட் பண்ணுறோமா, அதாவது நம்மளுடைய வெளிமனது மூலமா இன்ட்ராக்ட் பண்ணுறோமா, இல்லை நம்ம சப்கான்ஷியஸ் தான் முதல்ல இன்ட்ராக்ட் ஆகுதா? அதாவது நம்ம சப்கான்ஷியஸ் மூலமா ஒரு விஷயத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வெளிமனதுக்கு தெரியுதா, இல்ல நம்ம தான் வந்து எல்லாத்தையுமே அப்படியே புரிஞ்சுக்கிறோமா, நம்ம தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்றோமா? ஃபார் எக்ஸாம்பிள், பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது ஆரோக்கிய சுவாமின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து திண்டுக்கல் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ நான் ஒரிஜினலா அம்மா வீடு வந்து திண்டுக்கல். ஸோ அதை பார்த்த உடனே அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா வந்து என் தாத்தாவோட ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆரோக்கிய சுவாமி ஐயா அப்படின்ட்டு எனக்கு அப்பவே அந்த பேர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கும். எப்படி இப்படி பேர் வச்சிருக்காங்க, ஹெல்த்தி ஆரோக்கிய சுவாமி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேர் எனக்கு வந்து ரெஜிஸ்டர் ஒரு இதா கோஆர்டினேஷன் இல்ல, பேசுறது ஒரு மாதிரி இருக்கு, இதுல ஒரு மாதிரி வருது, பிக்சர்ல ஒரு மாதிரி வருது, அது இன்டர்நெட் வீடியோல ஒரு மாதிரி இருக்கு, பேசுறது ஒரு மாதிரி இருக்கு, வீடியோல ஒரு மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. இன்டர்நெட் லாக் இருந்தா அப்படி வரும், எல்லாருக்கும் அப்படி வருதா? இல்ல இல்ல, ஆமா அப்படிதாங்க தெரியுது. ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா நீங்க தேங்க்ஸ்மா, நீங்க அந்த மாதிரினா சொல்லுங்க, அது ப்ராபப்ளி நெட்ஒர்க். ஐ வில் ரிப்பீட் மை செல்ஃப். பேசுறது கிளியரா இருக்குமா மேம்? பேசுறது கிளியரா இருக்கு, அந்த வீடியோல நம்ம வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசுறோம். ஓகே, நமக்கு மேட்டர் தான் முக்கியம். சோ இப்ப வந்து என்னன்னா, அவங்க அந்த பேரை பார்த்துட்டு அது பக்கத்துல திண்டுக்கல் அப்படி பார்த்தோடனே டக்குன்னு ஒரு ஓ இந்த அங்கதான் அவங்க ஆன்ல தான் இருக்காங்க வீடியோ. சோ அந்த அந்த ஐயாவோட பேரை பார்த்தோன்னா எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஹாப்பியா இருந்தது. ஸோ அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, எதுக்கு ஏன் என்ன ஒன்றும் தெரியல, ஆனால் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு நோட் தட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நபரோடையோ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ நம்ம ஒருத்தவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது முதல்ல எது வருது, யாராவது பதில் சொல்ல முடியுமா? முதல்ல வந்து நம்மளுக்கு எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது, நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது? நான் வந்து இப்படி பார்த்து ஓ இவங்க இந்த பேரு இது இது அந்த அப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணி என்னுடைய வெளிமனம் கான்சியஸ் மைண்ட் மூலமா அப்படி கிரகிச்சுக்கிட்டு அதெல்லாம் இது பண்றேன்னா, இல்ல நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் நம்மளுக்கே தெரியாம ஒரு விஷயம் வந்து வேலை செய்யுதா? எல்லாமே ஒரு மின்னல் வேகத்துலதான் நடக்குது. ஸோ யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? அந்த மாதிரி அனுபவங்களும் இருக்கும்ல. சொல்லுங்க, உங்களையும் அறியாம அது வந்துருச்சுன்னு கான்சியஸ் இருந்து அந்த மாதிரி வராது இல்லைன்னா. ஆமா. சோ நம்ம எப்பயுமே எல்லாருமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டராக்ஷன் வந்து நம்ம ஸ்டோர் ஹவுஸ், நம்ம வேர் ஹவுஸ், நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் மூலமா தான் ஒரு விஷயத்த வந்து நம்ம அன்கான்சியஸா தான் வந்து அதை வந்து இது பண்றோம். அப்கோர்ஸ் நம்ம விழிப்பு நிலையில இருக்கோம், கான்சியஸா இருக்கோம், பட் அதுக்குள்ள ப்ராசஸ் பண்ணிட்டு ஓ இது எனக்கு பொருந்தி உள்ளது, இது எனக்கு பிடிச்சமான ஒன்னுது, அல்லது இது எனக்கு ரிலேட்டடா உள்ளது அப்படிங்கிற மாதிரி அந்த உள்ளுக்குள்ள ஃபுல்லா ஒரு ஒரு ஃபைல் கொண்டு போய் கரெக்டா மேட்ச் பண்ணி எல்லாம் சிங்க் பண்ணி அந்த ஒரு இமோஷனை வெளியில துப்புது இல்லையா? ஒரு ஒரு சந்தோஷம், அல்லது வந்து ஒரு ஒரு கியூரியாசிட்டி, அல்லது ஏதோ ஒரு, அல்லது வந்து ஒரு கடுப்பு வெறுப்பு. இப்ப சப்போஸ் அந்த பேரை வச்சு எனக்கு ஒரு பேட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு இமோஷன் வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டராக்ஷன் வந்து அன்கான்சியஸா தான் நடக்குது. ஓகேயா? இது எல்லாரும் ஆர் யூ வித் மீ? எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நாமளா வந்து ஒருத்தவங்களை இப்படி புரிஞ்சுக்கணும், இப்படி பண்ணணும், இப்படி பார்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே. ஸோ உள்ளே இருந்து உள்ளே இருக்கிற சரக்கை வச்சு அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அது வெளியில தூக்கி போடுது, அது ஒரு துப்புது ஒரு எமோஷனை, அது வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ
அந்த வெளியில துப்புறத நான் எப்ப உணர்றனோ அப்பதான் நான் கான்சியஸாவே ஆகிறேன். அதுதான் கான்சியஸ் மைண்ட். சோ இப்ப நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒருத்தவங்களை வந்து அன்பாவே பார்க்கணும், அல்லது வந்து இப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கணும், நம்ம என்னென்னலாம் அந்த வெளி மனதுல ஃபில்டர் போட்டாலும் ஏன் வேலை செய்யல அப்படின்னா, நாம வெளி மனதை வச்சு கான்சியஸா நம்ம எதையுமே நம்ம வந்து நம்ம உருவாக்குறது கிடையாது. நம்ம பாஸ் உள்ள இருந்து என்ன டிசைட் பண்ணி வெளியே தூக்கி போடுறாரோ, அது அந்த சப்கான்சியஸ் மனசு என்ன கொடுக்குதோ அதை நம்ம உணரும் பொழுது, நம்ம கான்சியஸா ஆகும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரியுது, ஓ இந்த மாதிரிதான் நம்ம இதை பர்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஓகே, இப்போ சப்போஸ் இப்போ என்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து ஒரு வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பார்த்தோடனே எனக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி கடுப்பா இருந்ததுன்னா, நான் வந்து நான் அதை கொண்டு வரல இல்லையா, சோ ஐ எம் இன்னசென்ட். அதாவது நான் வந்து கான்சியஸா கொண்டு வரல, சோ ஐ எம் இன்னசென்ட். இப்போ ஐயாவுனுடைய புரிதல் படி அகத்துல வந்து என்னன்னா, நாம ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல. அதுவா திடீர்னு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்ல ஒரு வெறுப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகே, ஆனா இப்போ யாரோ ஒரு மனுஷன் பாவம் இந்த இதுக்கு வந்திருக்கும் போது எனக்கு சப்போஸ் அந்த மாதிரி ஒரு இமோஷன் வந்திருக்கு, இரிட்டேட்டிங்கா ஒரு இமோஷன் வந்திருக்குங்கிறதுனால, நான் இப்போ அந்த வெளிநபர்கிட்ட வந்து நான் கம்யூனிகேட் பண்றது வந்து கான்சியஸ் மைண்டோட கான்சியஸா தான் கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா, அவர்கிட்ட பேசுறதோ உங்ககிட்ட கேள்வி கேட்கறதோ. அப்போ நான் வந்து அந்த வெறுப்பை தூக்கிட்டு போயிட்டு அவங்க கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணலாமா, இன்ட்ராக்ட் பண்ணலாமா, அது சரியா? மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சோ அது அது தப்பு, சரியில்லை. ஓகே, இப்போ ஆனா நம் இது வந்து எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. நம்ம வந்து ஒரு சிவிலைஸ்டா ஒருத்தவங்களோட பழகும் போது யாருன்னே தெரியல, அவங்க கிட்ட போயிட்டு அப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா நம்மளுக்கே தெரியாம நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கா ஃபீலிங் வர்றதுனால தானே நம்ம இப்படி போயிட்டு அவங்க கிட்ட, சப்போஸ் நம்மளுக்கே தெரியாம நம்ம வந்து கோபத்தை காட்டிடுவோமோ, நாம வந்து ஒரு மாதிரி கடுப்பா பேசிடுவோமோ அப்படின்னு நம்ம நம்மளுடைய செயலுக்கு பயந்துக்கிட்டு, நாம என்ன நம்ம செயல் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு, ஏன்னா சில சமயம் அதுவும் நடந்திருக்கு இல்லையா, நம்ம நம்ம நினைக்கிறது மைண்ட் வாய்ஸுங்கிறதுக்குள்ள நம்ம வெளியில சொல்லியிருப்போம். சோ அந்த மாதிரி ஒருத்தவங்கள வந்து நம்ம வெளியில எதுவா தப்பா பிஹேவ் பண்ணிடுவோமோங்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட, நீ வந்து செய்யறது தப்பு, நீ இந்த மாதிரி எனக்கு இரிட்டேட்டிங்ற எமோஷன் கொடுத்துருக்க கூடாது, யாரனாலுமே நல்லாவே பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மனசு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நாம அதை வந்து கில்ட்டி ஆக்கி அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது என்ன பண்றோம்னா, நம்ம அங்க பங்களிப்பு கொடுக்குறோம். ஆக்சுவலா அதுக்கு வந்து தப்பு கரெக்டுங்கிறதே கிடையாது, ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு மேட்ச் பண்ணி அது தூக்கி போடுது இல்லையா. சோ இப்பதான் மனோகர் நம்ம கான்சியஸா நம்ம செயல்ற செயலுக்கு இது சிக்னலா நாய்ஸா, நாய்ஸ் நாய்ஸ்னா இறைச்சல், சிக்னல்னா கரெக்டான ஒரு ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்ப நம்ம எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க கிட்ட எப்படி பழகணும் எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு செயலுக்கு இது வந்து மேற்கொண்டு ஒரு சர்ச்சைய ஒரு ஒரு இந்த மாதிரி சப்கான்சியஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க காலையில எழுந்து ஏதோ ஒரு ரெகுலரா ஏதோ பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கீங்க. அப்போ காலைல வந்து இன்னைக்கு ஒரு நாள் பண்ணாட்டி என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வருது, அது சப்கான்சியஸ்ல இருந்து வருது. அந்த எண்ணமே வரக்கூடாது, ஓ மனோகர் எந்திரி போ, நீ வந்து இன்னைக்கு போய் இது இந்த வேலையை பண்ணு அப்படின்னு உற்சாகப்படுத்துற மாதிரி அந்த வாய்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா. ஆக்சுவலா உள்ளேருந்து வர்றது வந்து சிக்னலாவும் வரல நாய்ஸாவும் வரல, நம்ம செயலுக்கு தேவைன்னா அது சிக்னல், நம்ம செயலுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா அது சிக்னல். அப்படி இல்லாத எதுவுமே நம்ம எடுத்த முடிவுக்கு அது சம்பந்தா சம்பந்தம் இல்லாம வருது, அல்லது வந்து முரண்பாடா வருது அப்படின்னா அது இறைச்சல், நாய்ஸ்.
ஆனா வந்து நம்ம வர்ற வரும்பொழுதே ஃபில்டர் பண்ணி வரணும்னு நம்ம நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறோம் இல்லையா. இப்ப நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும்னு, அப்ப வந்து இது வந்து வெற்றியாவே முடியும், வெற்றியாவே முடியும், இது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு எந்த லாஸுமே வராது, அதுவா வரும், இப்படி 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 எல்லாம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வந்து வரும்பொழுதுதான் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண முடியும், கான்பிடென்டா போய் என்னால வேலை செய்ய முடியும் அப்படிலாம் நினைக்கிறோம் இல்லையா. அது அது சில சமயம் வந்து அது சம்டைம்ஸ் சாத்தியமே கூட இல்லை. நம்ம புதுசா ஏதாவது ஒண்ணு செய்வோம், அப்போ நம்மளுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. நம்ம முத முதல்ல ஒரு தொழில் தொடங்குறோம், அப்ப வந்து அது என்னன்னு கூட தெரியாது, அப்ப எப்படி நம்மளுக்கு கான்பிடென்ஸா இருக்குங்கிற மாதிரி எப்படி எல்லாம் வரும். ஆர் அது கான்பிடென்டா இருன்னு சொன்னா கூட அது அது சரியில்லை தானே. ஸோ நம்ம சப்கான்சியஸ் வந்து லாஜிக்கலா அனலைஸ் பண்ணவே தேவையில்லை. நம்ம எடுத்த முடிவு முடிவெடுக்கிறதுக்கு நம்ம யோசிச்சு முடிவு எடுத்துக்கிறோம், அது வேற ப்ராசஸ். பட் அதுக்கப்புறம் நமக்கு உள்ளேருந்து வர்றதெல்லாம் எப்படி வரணும், நமக்கு சப்போர்ட்டிவாவே வரணும் அல்லது இப்படி வரணும் அப்படி வரணுங்கிற ஃபில்டரே நம்ம வந்து போட தேவையில்லை. ஏன்னா அங்க உள்ளேருந்து வர்றதெல்லாம் ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கும் நம்மளோட பழைய டேட்டாலேருந்து. ஆனா சில சமயம் அது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், சில சமயம் வந்து நம்மளே அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம், வேண்டாம் தேவையில்லை அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பதட்டமான ஒரு சுச்சுவேஷன்ல எடுத்துக்கிறோம், அப்போ என்ன சொல்றாங்க, மேக்சிமம் நாய்ஸ் கெட்டிங் மினிமம் சிக்னல் இஃப் நீடட் ஃபார் மீ. ஓகே, அப்படின்னா என்ன மீன் பண்றீங்கன்னு தெரியல மனோகர், பொறுங்க வரேன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்ப நம்ம ஒரு பதட்டமா இருக்கோம், ஒரு ஒரு வேலை செய்யும் போது நமக்கு ஒரு தடுமாற்றமா இருக்கு அப்படிங்கும்போது, நமக்கு உள்ளேந்து ஐயோ பாரு நீ சொதப்ப போற, இப்படிதான் போன வாட்டியும் நடந்துச்சு, அது பண்ணிச்சு இது பண்ணிச்சுங்கும் போது, அதுக்காக தான் வந்து முதல்ல வந்து அகத்தை நோக்கியே நம்ம திரும்ப தேவையில்லை, செயல் நோக்கி திரும்பணும் அப்படின்றது தான் நம்ம இந்த பாதையில புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்படியே செயல் நோக்கி திரும்பும் பொழுதும் சப்போஸ் ஏதாவது இந்த விஷயத்துல கவனமாற அல்லது இவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாற அப்படின்னு வரும் பொழுது நாம வந்து என்னன்னா அது நம்ம நம்மளுக்கு காதுல விழுகிறது வந்து நம்ம இப்போ இந்த செயலை ஹேண்டில் பண்றதுக்கு உறுதுணையா இருக்குது அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து கண்டுக்கவே தேவையில்லை அப்படிங்கிறது தான் அந்த நாய்ஸ் அண்ட் சிக்னல் அப்படின்னு சொன்னது. ஸோ நம்ம வந்து உள்ள வரவே கூடாது, வர்றதெல்லாம் நாய்ஸ் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டோங்கிறதுனால நம்மளுக்கு வர்றதெல்லாம் சிக்னல் அப்படின்னு எடுத்துக்க தேவை. நம்மளுக்கு அதனுடைய அந்த அந்த இடத்துல நமக்கு இப்ப சப்போஸ் ஒரு நல்ல சிக்னலே வருதுன்னே வச்சுக்கோமே, அதாவது ஒரு பயனுள்ள மாதிரி ஒரு எனர்ஜி வருது, பட் நம்ம வந்து அது தேவையில்லைன்னு முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோம், அப்ப என்ன பண்றது? அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு லாஸ் ஆகும், பட் சோ வாட். அப்போ அடுத்த முறை வரும்பொழுது ஓ இது நம்மளுக்கு பயனுள்ளதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்தா ஒரு விளைவு இருக்கும், எடுக்கலைன்னா ஒரு விளைவு இருக்கும், அவ்வளவுதான், ஏதோ ஒரு விளைவு இருக்க போகுது. பட் அதை வந்து நம்ம கிராஜுவலா நம்மளோட அதுதான் வந்து புறத்துல வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் இல்லையா, நம்மளுடைய அனுபவங்கள் தான் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்கும் எது இது அப்படின்னு. ஸோ மனோகர் சொல்லுங்க, நீங்க இப்போ இந்த இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, யூஸ்ஃபுல்லா இருந்ததா? புரியுதுக்கா. இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் ஒரு லாஸ்ட் 1 month எப்படி போயிருந்துக்குன்னா அதிகமான தேவையில்லா தாட் அதிகமா வந்துட்டே இருக்கு. எப்பயாவது ரிலாக்ஸா இருக்கும்போது ஏதோ ஒரு வேலை செய்யும் போது இது என்ன பிளான் கேட்கும் போது திடீர்னு அது வந்து அந்த நாய்ட்டா கன்வெர்ட் அது கரெக்டா ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கு. அது நீங்க லாஸ்ட் கிளாஸுக்கு நீங்க சொல்லும் போது அதை கவனிச்சு பார்க்கும்போது ஒரு இதா சிக்னல் அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணி அது சில நேரத்தில் தேவைப்பட்டா அப்சர்வ் பண்ணிக்கிறேன் மேம். இப்போ லாஸ்ட் 1 week பார்க்கும்போது ஒரு 2-3 கேள்விக்கு வந்து இந்த சிக்னல் வந்து கரெக்டாக அந்த பதில் சொல்ற மாரி ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே. இப்போ மற்றபடி தேவையான ஓகே ஒரு உதாரணம், இப்போ நம்ம அம்மாலாம் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா, டெய்லி நம்ம வண்டியை ஓட்டிட்டு போவோம், ஆனாலும் அம்மா என்ன சொல்லுவாங்க, பார்த்து வண்டி ஓட்டிட்டு போ, இதை பண்ண அதை பண்ண அதை அதை பண்ண, அவங்களோட மனசு கேட்காம சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா, ரொம்ப நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு கேர்ஃபுல்லா இருங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க. அதே மாதிரிதான் இப்ப சப்போஸ் மனைவி வீட்டுல இருந்தாங்க அல்லது சில சமய கணவர்கள் அப்படி ஒரு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம எப்படி அம்மாட்ட பேசுவோம், என்னமா டெய்லி இதே பண்ணிட்டு இதே இப்படியே சொல்லிட்டே இருக்க, அதை தான் நம்ம வந்து கடுப்பாவோம்ல, இவங்களுக்கு ஏன் நம்மளுக்கு தெரியாதா, நம்ம நம்ம வந்து பெருசாயிட்டோம், நம்மளால வந்து டேக் கேர் பண்ணிக்க முடியும்னு தெரியாதா, இங்கேயே எப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி
அவங்க சொல்றதையே சொல்லக்கூடாதுன்னு நம்ம வந்து ஒரு ஒரு விதத்துல நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். பட் ஆக்சுவலா அவங்க சொல்றது சொல்லாதது அவங்க அவங்க அவங்களோட திருப்திக்காக அவங்க அதை சொல்றாங்க. ஏன்னா நம்ம பாதுகாப்பா இருக்கும்போதுதான் அவங்க பாதுகாப்பா இருக்கிற மாதிரி உணர்ற மாதிரி அவங்களோட பிரெயின் சர்க்கியூட் வேலை செய்யும். அப்போ அவங்க சொல்றது வந்து அவங்களுடைய மன திருப்திக்காக கூட அந்த மாதிரி சொல்லலாம், அதனோட வெளிப்பாடு. அப்போ நம்ம வந்து அது அதை வந்து அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க, தேவையில்லாம சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்காம நம்மளுக்கு அது ஒரு சிக்னல். அதாவது நமக்கு மேபி நம்ம ஒரு கவனக்குறைவா இருந்தா அப்படி சொல்ற சொல் அதனாலதான் சொல்றாங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நம்மளே வந்து கரெக்டா போயிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஓகே, அது அதனால ஒன்றும் இல்லை. பட் அவங்க அதை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய சமயம் பார்த்தோம்னா நாய்ஸுங்கிறது நம்ம மைண்டுக்குள்ள வர்றதை ஃபில்டர் அவுட் பண்றது மட்டும் இல்லை, நமக்கு தேவையா தேவையில்லையான நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுமே சில சமயம் பேசுறது பேசாதது எல்லாத்தையுமே நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஓகே அவங்க பேசணும் பேசக்கூடாதுன்னு நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் எனக்கு வேணுங்கிற விஷயத்த நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுதான் வந்து இந்த இது. ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறவங்க வந்து சொல்றாங்க, sorry for the interruption ma'am, even after understanding I can't handle guilt. Guilt handle panna mudiyala appadina ipo sorry enala guilt handle panna mudiyala nu solranga la aduve edanoda velipaadu guiltness guilty oda velipaadu dhaan. Guilt na modhalla enna ipo nirabaradi kutravali appdin solluvom. Nirabaradi na innocent, adhaadu andha thavaru seiyala innocent. குற்றவாளி அப்படின்னா கில்ட்டி. இப்போ இங்கே தீர்ப்பு கொடுக்கும்போது இங்கிலீஷ் டேர்ம்ஸில் வந்து இன்னசென்ட் ஆர் கில்ட்டி இப்படிதான் சொல்லுவோம். ஸோ கில்ட் அப்படின்னாலே ஒரு ஒரு ஏதோ தவறு நடந்துருச்சு, ஒரு ஒரு குற்றம் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே குற்றப்படுத்திக்கிறது தான் கில்ட். இப்போ அவங்க கேட்கும்போதே சாரி என்னால் இவ்வளோ புரிஞ்சும் என்னால் கில்ட் வந்து இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போதே சாரிங்கிற வார்த்தையை எதனால வருது, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டா தானே நம்ம சாரி கேட்போம். அப்போ நமக்கு புரியுது ஆனாலும் நம்மளால இதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கே திருப்பியுமே அந்த இடத்துல கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க. உங்களுக்கு அது புரியுதா என்னன்னு தெரில, ஆல்ஃபா உங்க பேர் என்னன்னு தெரில. ஸோ அப்படிதான் அது வேலை செய்யும். நாம வந்து குற்றமா ஃபீல் பண்ணிக்கிட்டே குற்ற உணர்வுலேருந்து எப்படி வர்றது எப்படி வர்றதுன்னு கேட்டா எப்படி இப்படி இப்படிதான் அது வேலை செய்யுது. முதல்ல வந்து நம்ம அதை பார்க்கணும், நமக்கு அதை பார்க்க தெரியணும். எனக்கு எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கு அல்லது புரிய ட்ரை பண்றோம் ஆனாலும் என்னால் கில்ட் கான்சியஸ என்னால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ வாட், எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாதான் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு அது புரியுதா ஆல்ஃபா? வந்து நம்ம இப்ப கூட நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இடையில இன்டரப்ஷன் பண்றது ஒரு ஒரு தவறு மாதிரி, தவறுன்னு நினைச்சுதானே கில்ட்டா ஃபீல் பண்றேன். சரி ஓகே, அது ஓகே, அது நான் சொன்ன எக்ஸாம்பிள். வேற நீங்க உங்களோட ஒரிஜினலா நீங்க லைஃப்ல என்ன சந்திச்சீங்க கில்ட், எங்க உங்களுக்கு இதுவா இருக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ண முடியும்னா சொல்லுங்க. நம்ம நம்ம இப்ப நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் வந்து தப்பா பேசிடுறோம், வந்து நம்ம ஓவரா ரியாக்ட் பண்ணிடுறோம், கோபப்பட்டுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஆக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கில்ட்டா ஃபீல் பண்ணுறோம், அந்த கில்ட் நம்மள போட்டு பாடப்படுத்துது அந்த மாதிரி. ஓகே, இப்போ உண்மையிலே நம்ம இப்போ இப்போ அம்மா அப்பா கிட்ட நம்ம ஒரு உரிமை எடுத்து ஒரு படப்படன்னு பேசுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். பட் சில சமயம் ஓவரா பேசிடுறோம், மரியாதை இல்லாம பேசிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ நம்ம கில்ட்டா ஃபீல் பண்ணும்போது என்ன நடக்குது, அந்த மெக்கானிசம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம நியாயமான ஆளுதான், அவங்களும் கொஞ்சம் நிதானமா பேசியிருந்தா நம்மளும் நிதானமா தான் பேசியிருந்திருப்போம், நம்ம நியாயமான ஆளு தான். ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரெஷர்ல வந்து இந்த மாதிரி தவறா பேசிட்டோம், நம்ம பேசக்கூடிய ஆள் இல்ல
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த அந்த ஒரு குற்றம் சுமத்தி நம்ம வந்து நம்மளுக்கே தெரியாம அதுல குளிர்காய ஆரம்பிச்சிருவோம். என்னன்னா, நீங்க அதை தப்பா எடுத்துக்காதீங்க, அதாவது நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேங்கிறதே என்னை ஏதோ நான் கொஞ்சம் பெட்டரான பர்சன்ங்கிற மாதிரி, அதாவது எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு அது வேலை செய்யுது அதனாலதான் எனக்கு இந்த குற்ற உணர்வே வருது அப்படிங்கிற மாதிரி நாமளே அதை வந்து ஒரு விதத்துல வந்து நியாயப்படுத்தி அதுலயே இருக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்ப ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம ஒருத்தர் அவங்க கிட்ட வந்து தாறுமாறா பேசிட்டோம் அப்படின்னா நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்றது வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நமக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பட் நமக்கு ஏதோ நம்ம தவறா பண்ணிட்டோம்னு காமிக்கிறதுக்கு அளவுக்கு அதை அந்த எனர்ஜியை எடுத்துட்டு நம்ம இப்போ அவங்க கிட்ட போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் சமன்பாடு வந்த பிறகு, நம்மளும் ஒரு நிதானத்துக்கு வந்த பிறகு அவங்க கிட்ட போயிட்டு அப்படி நான் பேசியிருந்திருக்க கூடாது, அல்லது அந்த செயல் அளவுல நம்ம எப்படி அதை சரிப்படுத்தலாம், அல்லது வந்து உண்மையிலே அப்பாலஜைஸ் பண்ணணுமா, இல்ல நம்ம ஏதாவது வேற விதமா புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நாம செய்த தவற ஏதாவது ஒரு இடத்துல கரெக்ட் பண்ண முடியும்னா செயல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த கில்ட் வந்து நம்மளை ஃப்ரீ ஆக்கி விட்டுரும். ஆனா கில்ட்லயே இருக்கிறேன் கில்ட்லயே இருக்கிறேங்கிறது வந்து எதனால வருதுன்னா, நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க கிட்ட போய் பேசினா அவங்க நம்மளை கம்மியா நினைப்பாங்கன்றதுனாலயோ, அல்லது வந்து ஏதோ ஒரு தயக்கத்தினால, வாட் எவர் இட் இஸ், நம்ம ஒரு அல்லது நம்மளுக்கு அந்த தைரியம் இல்லாதனாலயோ, ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம அந்த கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்க முடியாம, அல்லது அந்த சூழ்நிலை கூட இல்லாம இருக்கலாம், நம்ம கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்க முடியாம போகும் பொழுது, அல்லது வந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த நம்ம செயல்ல ஈடுபடாம இருக்கும் பொழுதுதான், ஆனாலும் உள்ளுக்குள்ள அந்த குடைச்சல் இருந்துட்டே இருக்கும்ல, அப்ப நமக்கு நாமே சமாதானப்படுத்திக்கிறதுக்கு தான் வந்து அந்த கில்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மள நாமே குற்றம் சொல்லிட்டு, அதாவது நமக்கே நம்ம ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணிட்டோம்னா, இப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு தவறு பண்ணிட்டோம், அப்ப நானும் பனிஷ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஒரு விதத்துல சமமாயிடுச்சு சரியாயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு நியாயப்படுத்துறது தான் கில்ட். ஆக்சுவலா நம்மள நாமே வந்து சிலுவையில அரைஞ்சுக்கிறதுனால, அப்படியா நம்மள நாமே சிலுவையில அரைஞ்சா கூட அது அடுத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உண்மையிலே அவங்களுக்கு இடத்துல நம்ம மரியாதை குறைவா பேசிட்டோம்னா அவங்க கிட்டதானே போய் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணணும். அதான் நீங்க சொல்லுறது வந்து நம்மளை நம்ம நினைச்சுக்கிறோம். ஆமா, நம்ம கில்ட் ஹேண்டில் பண்ண, அதாவது நீங்க இப்ப கில்ட்ட வந்து ஹேண்டில் பண்ண திரும்பிடுறீங்க இல்லையா, முதல்ல கில்ட்டியா ஃபீல் பண்றதே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் நம்ம அந்த கில்ட், நான் கில்ட்டியாவே இருக்கேன் கில்ட்டியாவே இருக்கேன்னா, ஏன்னா எப்ப பாரு நம்மள நாமே பனிஷ் பண்ணிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும், நல்லா இருக்காதுதான். அப்புறம் நாமளே நாம பண்ணதையே திருப்பி நாமளே அதை சரி பண்ண ட்ரை பண்றோம். உங்களுக்கு அந்த சைக்கிள் புரியுதா? இல்ல மேம், கொஞ்சம் லைட்டா புரியாத. ஓகே, இப்போ நீங்க உங்களுக்கு கில்ட்டி ஆகுது இல்ல, அதனால என்ன தப்பு? நீங்க ஒருத்தவங்கள தவறா பேசிட்டீங்க, குற்ற உணர்வு வருது, வந்தா வந்துட்டு போகுது. இப்ப நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன வெளியில என்ன செயல் செஞ்சோமோ தப்பா, அதை சரி பண்ண என்ன பண்ணணும்னு அடுத்து போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இமோஷனும் வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுக்குள்ள வந்து இந்த கில்ட் பிடிக்கல கில்ட் பிடிக்கலன்னு திருப்பி திருப்பி நம்மளை பத்தி தான் நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப வந்து முக்கியப்படுத்த வேண்டியது ஒரு மரியாதை குறைவா பேசப்பட்ட இன்னொரு அந்த அடுத்த நபரா, வெளிநபரா, இல்ல நாமளா? ஒரு நேர்மையா நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துல என்ன நடக்கணும்? இப்ப நான் உங்களை தவறா பேசிட்டேன்னா, அஜியோ நான் அவங்களை தவறா பேசிட்டேனே நான் வந்து நூடுல்ஸ் ஆகுறேன், அது என்னோட ஒரு ஒரு நல்ல கேரக்டர் தான், ஆனா அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி நொந்து போறது இருக்கக்கூடாது, அப்ப எனக்குள்ள அந்த இறுக்கமா இருக்கு, அதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறது வந்து என்ன பத்தின ஃபோக்கஸா, இல்ல உங்ககிட்ட உங்களை பத்தி உங்களை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கணுங்கிற ஃபோக்கஸா? அது சொல்லுங்க. என்ன பெட்டரா வைக்கணுங்கிற ஃபோக்கஸ் மறைமுகமா இருக்கு. எப்படி புரியல? நான் என்ன பத்தியே அக்கறைப்படுத்திட்டு இருக்கிறது எப்படி உங்களை பத்தினதாகும்?
இல்ல மேம், இப்ப நான் வந்து தப்பா பேசிட்டேன்னா இப்ப கில்ட் வருது, கில்ட்டோட போராடுறேன்னா திருப்பி நான் வந்து எனக்கு கில்ட் வரக்கூடாதுன்னு என்னைய நானே வந்து என் மேல நான் வந்து என்னைய நான் வந்து பெட்டர் பர்சன் ஆக்குறதுக்கு நினைக்கிறேன் மேம். அதாமா, நீங்க உங்களை நீங்களே பெட்டர் பர்சன் ஆக்குறதுக்கு நினைக்கிறது உங்களை பத்தின ஃபோக்கஸா அடுத்தவங்களை பத்தின ஃபோக்கஸா? என்ன ஃபோக்கஸ்? அப்போ நம்ம மேல ஃபோக்கஸ் இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? இல்லமா, கில்ட்ங்கிறது தப்பு இல்ல. இப்போ ஓகே, இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ இப்போ சம்டைம்ஸ் இப்போ பிச்சை கேக்குறாங்க, ஒருத்தவங்க இருக்காங்க பசியோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பசியில இருக்கிறது நம்மளுக்கு வேதனையை கொடுக்குது அப்படின்னா, வேதனையை கொடுக்குது ஆப்வியஸா, நம்ம மனுஷனா இருந்தா நம்மளுக்கு அது அது நம்மளுக்கு ஹிட் ஆகும், நமக்கு அப்செட் ஆகுது. அப்போ நம்ம கார்ல டிராவல் பண்ணி வந்துடுறோம், அந்த சீனை நம்ம பாக்குறோம், ஒரு குழந்தையோ அல்லது ஏதோ ஒரு பெரியவங்களோ வாட்டவர் அந்த மாதிரி பாக்குறோம். அப்போ இப்ப நான் எனக்கு அது சங்கடமா இருக்கு, சங்கடமா இருக்கு அப்படிங்கும் போது, அந்த சங்கடத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றது வந்து என்ன பத்தினதா இல்ல அந்த பசியில இருக்கிறவங்களை பத்தினதா? பசியில இருக்கிறவங்களை அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, அதுக்குதான் அது வருது. சரியா, அப்ப கில்ட் தப்பு இல்லைல்ல? சரி ஓகே, அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ, வண்டியை நிறுத்திட்டு போய் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க முடிஞ்சா, ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டா முடிஞ்சு. ஆனா நம்ம என்ன, ஓகே பட் இங்க அது பிரச்சனை இல்லை, நம்ம வாங்கி கொடுத்துதான் ஆகணுங்கிறத விட நாம நம்மளுக்குள்ள வந்த இருக்கத்தை சரி பண்றதுக்காக நான் போயிட்டு, சரி எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்கு, நான் இன்னைக்கு காலையில அந்த சீனை பார்த்தேன் எனக்கு சங்கடமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை சரிப்படுத்துறதுக்காக நம்ம சாயங்காலம் ஒரு சினிமாக்கு போறோம் அல்லது வந்து ஒரு பார்க்கு போறோம் அல்லது வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒண்ணு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நம்ம சங்கடத்தை வந்து சரி பண்றதுக்காக வேண்டி நம்ம பண்றோம் அப்படிங்கிறது நம்மளை பத்தி தானே? ஆமா மேம், அங்க கிளியரா நீங்க பாத்துட்டீங்கனாலே புரியும், நம்ம நம்ம கில்ட்ங்கிறது வந்து தப்பு கிடையாது, அது எதுக்காக வருதோ அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அடுத்த நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதிலா நாம நம்ம கில்ட் வந்துருச்சுங்கிறனால திருப்பி திருப்பி நம்மள நாமே கொஞ்சி கொலாவிட்டே இருக்கும் பொழுது உண்மையிலே நம்ம நேர்மையா வந்து அந்த நம்ம கில்ட்ட யூஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே அது அதுக்குள்ளதான் இருக்கோம், ஆனா நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க வேணும்னே அப்படி பண்றீங்க, கான்சியஸா பண்றீங்க அப்படி சொல்ல வரல, இது ஒரு மறைமுகமா இப்படிதான் வேலை செய்யுது. அதனாலதான் நம்ம உட்கார்ந்து ஒரு ஒரு நாள் பூரா கில்ட்டியா இருக்கிறது வந்து பைசா பிரயோஜனம் இல்லை, அதுக்கு பதிலா நம்ம என்ன செயல் செய்ய முடியுமோ. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நான் இறங்கி போய் அவங்களுக்கு பண்ண முடியாது, சரி ஓகே, பட் அடுத்த முறை ஏதாவது ஒண்ணு பார்த்தோம்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், அல்லது அதுக்கு வேற விதத்துல என்ன பண்ணலாம், ஏதோ ஒண்ணு உங்களால பண்ண முடியறத பண்ணலாம், அவ்வளவுதான். அகத்துல கில்ட் தேவையில்ல, புறத்துல நம்ம என்ன செய்யணுமோ செய்யணும். ஆமா, கில்ட் தேவையில்லைன்னு சொல்லுங்க, கில்ட்டும் ஒரு இமோஷன், நம்மள ஒரு தூண்டுதல், ஒரு உந்துதல். அப்படி இல்ல மேம், வந்தா அது தானா வருது, அதுக்காண்டி நம்ம புறத்துல என்ன செய்யணும், அதுக்கு நீங்க கில்ட் ஆக வேண்டாம், அதுக்கு நீங்க சாரி கேட்க வேண்டாம். சரியா, இப்போ ஒரு ஒரு கேள்வி கேட்கணும், உங்களுக்கு கேட்கணும், சோ எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு கேக்குறோம் இல்லையா, அதுக்கு எதுக்கு நம்ம சாரியா ஃபீல் பண்றோம்? சோ அந்த அன்னெசரி எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த அது 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 அந்த அதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. நம்ம சாரிங்கிறதே சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு அப்புறம்ன்ற மாதிரி தினமும் ஒரு 100 வாட்டி சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த அது அந்த வார்த்தைக்கே ஒரு ஒரு மதிப்பே இல்லைல்ல. சோ அது தேவையில்லை உங்களுக்கு, நம்ம கேட்கணும், நம்மளுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, நம்ம அதுக்காக தான் ஒரு செஷனுக்கு வந்திருக்கோம், ஃப்ரீயா நீங்க அப்படி கேட்கணும். அப்போ அந்த இடத்துல அந்த சாரிங்கிறது தேவையில்ல. சோ அன்னெசரி. ஆனா இப்ப சப்போஸ் ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க என்ன பேசவே விடாம, சப்போஸ் நீங்க ரொம்ப ஓவர் பண்ணி அப்படி பண்றீங்க அப்படின்னா, நான் வந்து ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க அப்பாலஜைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த சாரிக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அப்போ அது அது வந்து ஒரு செயல். சோ நம்ம கில்ட்ங்கிறதே தப்பு கிடையாது, அது ஒரு அது அது ஒரு பேசிக் எமோஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணவே தெரியலன்னா நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே. நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து ஒரு அது ஒரு நம்மளை வந்து வழிமுறைப்படுத்துது.
பட் அது எப்பயுமே சூழ்நிலையை சரி பண்றதுக்காக வேண்டிதான் வருதுங்கிறதோட நம்ம போயிட்டோம் அப்படின்னா இது நம்மளை பத்தினது கிடையாது. ஸோ வி ஓன்ட் மேக் இட் அபவுட் அவர் செல்ஸ். அப்பவே அது அது வந்து ரிலாக்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. பிரகாஷ் சொல்லுங்க. கொஞ்சம் கேப்பா இருக்கு, பேசுங்க. கண்டினியூஸா பேசுங்க பிரகாஷ், எனக்கு கிளியரா இல்ல. த்ரீ மந்த்ஸ் முன்னாடி ஞான மலர்ல வந்து ஞான மலர் செஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். அப்ப வந்து நீங்க அப்ப சொன்ன ஆனா கேட்டு எக்ஸாம்ஸ்ல இருந்தாட்டி போன்ல நடந்துட்டாட்டி நான் வந்து என்ன யோசிக்காம விட்டுட்டு அப்புறம் மாதிரி எக்ஸாம்ஸ்ல முடிச்சுட்டு போறான். அன்னைக்கு நம்ம பேசின கான்வர்சேஷன் மாதிரி நான் எடுத்து கேட்டேன். கேட்டுதான் நான் என்ன தப்பு புரியல, சரியாகவும் சரியாகவும் எதிர்பார்த்ததுதான் நான் அண்ணன் தப்பு அப்படின்னு புரிஞ்சது. இப்போ ஒரு ஒன் வீக்காவே கம்ப்ளீட்டா நான் எதிர்பார்க்காதன்னாட்டி உண்மையிலே சூப்பரா இருக்காது, நல்லா இருக்கீங்க. நான் கிட்டத்தட்ட 8 இயர்ஸாவே இது வந்து படிக்கிறதா இருந்தேன். ஒரு 3 இயர்ஸா டாக்டர்லாம் பார்த்து மாத்திரை சாப்பிட்டு எல்லாமே பண்ணி பார்த்து அப்புறம் ஒரு 7 மந்த்ஸா ஐயாவோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து கலந்துட்டேன். ஆனா நான் எல்லாமே பண்ணது வந்து சரியாகவும் இன்டென்ஷன்லயே பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே ஒரு லெவல் வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன இடத்துல இருந்தோம் அங்கே ஒரு வேலை ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். அந்த சரியாகணுங்கிறத தேவைப்படலன்னு சொன்னது நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கான் சுத்தமான சூப்பரா இருக்கு. நான் நல்லா ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் ஆடியோ கிளியரா இல்ல நமக்கு, அதான் பிரச்சனை வெளியே வரணும் வெளியே வரணும்ட்டு நினைக்கிறது தான் நம்மள பிரச்சனையிலே உள்ள வச்சிருக்கிறது. நம்ம கில்ட்ல இருந்து வெளியே வரணும் வெளியே வரணும்னு நினைக்கிறது தான் கில்ட்ல வச்சிருக்கிறது. சோ அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு நுட்பமா நுணுக்கமா அந்த மனசு நம்மளை ஏமாத்துறது அப்படிதான். நம்ம அதுதான் பங்களிப்புங்கிறது. வேணும்னு சொன்னாலும் சரி வேணான்னு சொன்னாலும் சரி ஏதோ ஒரு விதத்துல நம்ம நம்ம அதை வந்து சி ஒரு ஆளு ஒரு ஆளு இருந்தாதானே நம்ம வந்து நம்ம வந்து அவங்கள எதிர்த்து கத்திட்டே இருக்கோம் அப்படின்னா அங்க ஒரு ஆள் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் வேண்டாம் வேண்டாம்னு போராடுறோம் அப்படிங்கும் பொழுதே என்ன சொல்ல வர்றோம்னா அங்க ஒரு ஆள் இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ நாம கத்துறதுனாலதான் அது திருப்பி திருப்பி அது ரீஎன்போர்ஸ் ஆகி வெளியே வந்துட்டு இருக்கு இல்லையா. சோ அந்த காமெடி நம்மளுக்கு புரிஞ்ச உடனே நம்மளுக்கு நம்மளே குவைட் ஆயிடும். சரவணனா அந்த வேட்டை நாய் கதை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் அது, வேட்டை ராஜா. சோ நம்ம நம்ம அந்த பிரச்சனை இல்லை, அது உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருமே பிரச்சனையில இருந்து சரியாகணும் சரியாகணும் சி இப்ப சரியாகணும்னு நினைக்கிறதும் நம்ம ஏதோ டம்மா இன்டெலிஜென்ட் இல்லாம அப்படி நினைக்கல. பிரச்சனை வரும்போதே கூடவே அது கொண்டு அதுவும் கொடுக்குது. பிரச்சனை வரும்போதே நம்மளுக்கு அதுல இருந்து வெளியில வரணுங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்குது, அதுவும் இயற்கை தான். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது ஓ நம்ம அதை வெளியில வரணும் வரணும்னு போராடிட்டு இருக்கிறது தான் அதை ஒரு நம்ம தான் இவ்வளவு பெரிய ஆளா ஆக்கி விட்டுட்டோம் அதை அப்படிங்கறது இருக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம அந்த பார்ட்டிசிபேஷனை இது பண்ணும் பொழுது அப்போ அந்த முதல்ல வந்த ஒரு ஏதோ ஒரு விக்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்க அது வந்தது அப்புறம் அதுவே ஃப்ளோ ஆயிடுது. சோ அது 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 எல்லாமே இயற்கை தான். சோ நம்ம அந்த அன்கான்சியஸா நம்ம பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஒரு நாள் ஒரு மாசம் ஒரு வருஷம் ஒரு ஜென்மம் பல ஜென்மமா பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இப்ப அந்த அந்த புரிதல் தான் வந்து இப்ப எல்லாத்தையுமே வந்து டீடூர் பண்ணி நம்மளை வந்து ரீரவுட் பண்ணினது. சோ அது அது இயற்கையா உள்ளதுதான். அதனாலதான் கூட சொல்லுவாங்க நம்மளுக்கு பிரச்சனை தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உந்து சக்தியும் கொடுக்குது. அதனாலதான்
சோ அது வரும்போதே அப்படி வருது. இப்ப இதே இது நம்ம வந்து ஹாப்பியா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், அல்லது ஒரு மாதிரி ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம இருக்கோம்னா நம்ம அப்படியே அதுலயே மயங்கிதான் இருப்போம். அது தப்பு கிடையாது, அதுவும் இயற்கை தான். பட் அதுவே கொஞ்ச நாள்ல அதை வெளியில தள்ளிடும், அல்லது நம்மளுக்கு அதுல இருந்து ஒரு எப்படி சொல்றது, நம்ம அது அதையே நீட்டிக்கிறதுக்கு திருப்பி நம்ம வந்து ஒரு கிரீடியா அதை வச்சுக்கணும்னு போராட ஆரம்பிப்போம். சோ ஏதோ ஒரு விதத்துல இதுதான் அதோட மெக்கானிசம். சோ வந்து இப்போ ஐயா வந்து அந்த கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு புக்ல வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ எல்லாரும் வந்து 40 வருஷம் 50 வருஷம் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, அந்த இடத்துல வர்றாங்க இல்லையா அஞ்ஞானிகள்லாம். ஆனா அப்படி கஷ்டப்படணுமா? இல்ல, தேவையில்லை. அத எளிய முறையில நம்ம வந்து இப்படி நம்ம மனசினுடைய இயக்கத்தை வச்சு புரிஞ்சே கண்டுபிடிச்சுக்கலாம். ஆமா, அப்போ இது எல்லாருக்குமே சாத்தியமானா? எல்லாருக்குமே சாத்தியம். ஆனா இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு உத வாங்கி அல்லது வந்து எல்லாம் ட்ரை பண்ணி கடைசியில முடியலன்னு போய் உட்காந்தாருல புத்தர், அந்த மாதிரி உட்கார்ந்து ஒருத்தனுக்கு கிடைச்சது அப்படின்னா அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியும், அப்படின்னா என்னன்றது தெரியும். அது அதுவே ஒரு அந்த பரிமாணமே வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்கும் சாதாரணமா இதை கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? ஒரு பாமர மக்களுக்கோ அல்லது நம்ம ஒரு சராசரியா நம்ம எல்லாரும் இதை புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும் அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க, உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அதாவது நமக்கு எப்பயுமே ஒரு கஷ்டம்தான் நமக்கு வந்து ஒரு உந்துதல் சக்தியை கொடுக்கும். நம்ம வளர்ச்சிக்கோ அல்லது ஒரு ஒரு விஷயத்துல இருந்து வந்து இது பண்றதுக்கு. இப்போ நமக்கு மனசுல வந்து அந்த ஒரு தெளிவு வந்துருச்சு, எதுவுமே நம்மளை ரொம்ப பாதிக்கிறது இல்ல, அல்லது பாதிச்சாலும் அதை கடந்து போறதுக்கு முடியுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எதுலையுமே வந்து நமக்கா இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற மாதிரி இருக்காது. அப்போ நான் சொல்றதெல்லாம் கேக்குறதெல்லாம் என்னன்னா, நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு, நம்மளுக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நாமளா விரும்பி பண்ணணும். ஏன்னா முன்ன மாதிரி கவலைகளோ கஷ்டங்களோ நம்மளை புஷ் பண்ண போறது கிடையாது இப்போ. அப்ப நாமளா ஒரு விஷயத்த விரும்பி எடுத்து ஒரு நல்ல முறையில நம்ம வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அப்போ சராசரியா எல்லாருமே இதை புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு ஒரு கடமையும் இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னுரையிலே போட்டிருப்பாங்க. அது அது ரொம்ப ட்ரூ. ஏன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் தான் வந்து ஒரு போராட்டத்தை கொடுக்கறதோட நம்மளுக்கு மோட்டிவேஷனையும் கொடுக்குது. இப்ப எதுவுமே இல்லைங்கும் போது ஆமா ஃப்ரீ ஆயிடுறோம், ரிலாக்ஸ் ஆயிடுறோம். அப்ப அப்படியே சும்மா இருக்காம புறத்துல நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு ஆர்வத்தோட எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்ல. அதுவும் நல்லா இருக்கும்ல, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரீயா ஜாலியா சூப்பரா இருங்க பிரகாஷ். நன்றி. சொல்லுங்க. அதை நான் மாற்ற முடியல. அப்ப இதுக்கு வந்து என்ன பண்றது, ஐயா வந்து இந்த இந்து நாட்டம் இல்லாம இருந்தா உங்களுக்கு சரியா இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு என்ன பண்றது? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹாபிட் இருக்கு, ஒரு பழக்கம், அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. அதுல வந்து அவங்க அதுல இருந்து வெளியே வரணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். மோஸ்ட்லி அது பண்றதுல இருந்தாலும் அதுல நான் உள்ள போற மாதிரிதான் இருக்கு. அப்படியே நான் போனாலும் நான் கில்ட்டியா ஃபீல் பண்றது இல்ல. அடுத்து நான் அதுல இருந்து வெளியே வந்துடுறேன். ஆனாலும் என்னால அதை ஓவர் கம் பண்ண முடியல, என்ன பண்றது அப்படிங்கறத உங்களோட கேள்வி. அப்படிதானே பிரகாஷ்? கொஞ்சம் கிளியரா இல்லையா? சோ இப்ப நம்ம ஓகே திருப்பி அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரணும், வெளியே வரணும்ட்டு அதை புடிச்சிட்டு இருக்க வேண்டாம். அந்த
அதை ஏதோ ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் எந்த சீனும் கிடையாது. நமக்கு ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கு, அதை வந்து மாத்திக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ அந்த முடிவுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி உங்களுடைய சூழ்நிலை, இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கு, இப்போ ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட் வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறோம், ஏதோ ஒரு ஹெல்த் ரீசனோ ஏதோ ஒன்று. ஆனால் பார்த்தா நம்ம ஒர்க் ரிலேட்டடா அல்லது வந்து சோஷியல் ட்ரிங்கிங் அல்லது வேற ஏதோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை பியர் ப்ரெஷர் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா, நம்ம திருப்பி திருப்பி அதே மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே நான் வந்து பெரியாளா அப்படி கட்டுப்பாட்டோட இருக்கணும்னு போ இருக்க முடியும். பட் அப்படி போராடணுமா அவசியமானா தேவையில்லை. அப்போ நம்மளுடைய என்விரான்மெண்ட் நம்மளுடைய சூழ்நிலையும் நம்மளுடைய முடிவுக்கு தகுந்த மாதிரி மாத்த முடிகிற அளவுக்கு மாத்திக்கலாம். இப்ப அந்த மாதிரி இப்ப போய் நின்னாலே தம் அடிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தம் அடிக்கிற பழக்கம்னா எல்லாருமே அப்படி போய் உட்கா நின்று பேசும்பொழுது அப்படிதான் ஆகுது அப்படின்னா மேபி அந்த இடத்த அவாய்ட் பண்ண முடிஞ்சா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா அங்கேயும் போய் நான் வந்து இப்படியே ஸ்ரீராமன் மாதிரியே இருக்கணும்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி சி எப்பெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ நம்ம வந்து இதை இப்படி சாதிக்க போறோம் அதை அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம் அது எல்லாமே வந்து அதை வந்து திருப்பி திருப்பி பில்டப் பண்ற மாதிரிதான் ஆகும். ஸோ நம்ம வந்து நம்ம முதல்ல வந்து நம்மளுக்கு இது தெரியல, நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சூழ்நிலையில ஏதாவது மாற்றங்கள் இருக்கு அவாய்ட் பண்ண முடியறத பண்ணலாம், இல்ல வேற விதமான ஒரு சூழ்நிலையில கிரியேட் பண்ணிக்க முடியும்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம எப்படி உள்ளுக்குள்ள நாய்ஸ் சிக்னல்னு சொல்றோமோ அதே மாதிரி வெளியிலையும் நம்மளுடைய நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதுக்கு ஏதுவா ஈஸியா இருக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். முடிகிற அளவுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம், டெம்பரரியா இருந்தா கூட பரவாயில்ல, முடிகிற அளவுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து தேவையில்லாததை அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்னு நம்ம நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கறதுனால எல்லாம் வந்து அது நம்மளை நம்ம முதல்ல அந்த ஹேபிட்டை பண்ணணும். இப்போ ஹேபிட்டே நம்மளை பிடிச்சிட்டு இருக்கு, அதனாலதான் அந்த ஹேபிட்னா அது மெக்கானிக்கலா ஆயிடுச்சு, அது நம்ம அன்கான்சியஸா மெக்கானிக்கலா ஆயிடுச்சு. பட் அன்கான்சியஸா மெக்கானிக்கலா இருக்கிறத நம்ம எப்ப கான்சியஸா நம்மளுக்கு தெரியுதோ அதுவே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் தான். இப்ப நம்மளே தெரியாம எந்திரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு ப்ரஷ் பண்றது இது பண்றது சில விஷயங்கள்லாம் நேச்சுரலா பண்றோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பிரெயினுக்கு வந்து ஒரு எஃபிஷியண்டான அது, ஏன்னா யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு யோசிச்சு பண்ணோம்னா மண்டை காஞ்சு போயிடும். சில விஷயம்லாம் இப்ப நம்ம பைக்கை எடுத்துட்டு போறோம் வேலைக்கு போறோம்னா அந்த ரூட்ல ஒரு 4-5 வருஷம் போயிருக்கோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம போயிடுவோம், ஆட்டோ பைலட்ல போயிடுவோம் அந்த ரூட்ல இல்லையா, எவ்வளவு டிராபிக் எதுவா இருந்தாலும் அதை போயிடுவோம். ஸோ நிறைய விதத்துல இந்த மாதிரி நம்ம அன்கான்சியஸா இருக்கிறது ஹெல்த்தி, அதுதான் பிரெயின் எஃபிஷியன்சி. ஆனா நமக்கு இந்த ஹேபிட்டும் அப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அன்கான்சியஸா இருக்குது எப்ப கான்சியஸா உங்களுக்கு தெரியுதோ அந்த மூமெண்ட்ல நீங்க பங்களிப்பு கொடுக்காதீங்க அவ்வளவுதான். அப்போ ரெஸ்ட்ரின் நம்ம நம்ம பிஹேவியரை வந்து நம்ம நம்ம இப்போ ஓகே காஃபி நிறுத்தணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன், காலையில எனக்கு காஃபி சாப்பிடணும் போல இருக்கு, டக்குன்னு போட்டு குடிக்கும் போது எனக்கு ஞாபகம் வருது ஓகே அப்போ சரி ஓகே இப்போ கில்ட்டியா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருந்தாலும் வேலைக்காக போறது இல்லை இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு இது பண்ணும்போது எனக்கு கரெக்டா ஞாபகம் வரும் பொழுது நானாதான் அது வேண்டாம்னு சொல்லணும், நானா அது வேண்டாம்னு சொல்லணும். அப்படி சொல்லும் போது வலிக்கும், அது ஒரு உணர்ச்சி. ஆனா அதை தாங்கிக்கலாம், அதாவது இதை செஞ்சுட்டு தூக்கி சுமக்கிற உணர்ச்சி ஒரு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இது செய்யாம கடுப்பாகிற ஒரு உணர்ச்சி இந்த பக்கம் இருக்கு, எது பெட்டர்? செய்யாம இருக்கிறது அந்த கடுப்பு பெட்டர் தான், செஞ்சுட்டு நம்ம வர அந்த உணர்ச்சி விட இது பெட்டர். அப்போதைக்கு இது பெட்டர். அப்போ ஏதாவது ஒரு உணர்ச்சியை நம்ம உணர்ந்துதான் ஆகணும். அப்போ நமக்கு வந்து என்ன ஏன் நம்ம வந்து விட முடியல, நம்ம வலிக்காம அது நமக்கு அது அது ஏதோ ஒரு விதத்துல பிளஷர் கொடுக்குது இல்லையா ஏதோ ஒரு இடத்துல. ஸோ அதனாலதான் நம்ம அதை பண்றோம். இப்ப 4 மணி நேரம் உட்காந்து டிவி முன்னாடியே உட்காந்துருக்கோம்னா ஏதோ ஒரு விதத்துல நமக்கு அது நல்லா இருக்குங்கிறதுனாலதான் உட்காந்துருக்கோம். அப்ப அதை நம்ம பண்ணாம இருக்கிறது நம்மளாதான், அது வந்து போராடுற குணத்தோட கிடையாது. நமக்கு ஞாபகம் வரும்போது ஓகே வி ஆர் சேயிங் நோ,
அப்ப நோ சொல்லும்போது கண்டிப்பா வலிக்கும், வலிக்குங்கிறத நம்மளுக்கு எதிர்பார்க்கணும். அந்த வலி ஓகே கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற ஒரு இது. இப்ப ஜிம்க்குலாம் போனோம்னா ரெண்டு நாள் பயங்கர பெயினா இருக்கும், அப்புறம் நாலு நாள்ல சரியாயிடும் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து ஒரு குட் ஃபீலிங் ஆஃப் பெயின், அது இது நம்மளே விரும்பி ஏத்துக்கிறோம். அந்த வலிய வலிய பார்த்துதான் ஓடுறோம் இவ்வளவு நாள். இப்போ மனோகர் உங்களோட இதுக்கும் அப்படிதான், நம்ம இப்ப இது சிக்னல்னு தெரியும் பொழுது சில சமயம் வலியா இருந்தாலும் நாமளே விரும்பி அதை ஏத்துக்கிறோம், அப்போ நம்ம அதை நோக்கி நம்ம மூவ் ஆக ஆரம்பிக்கிறோம். ஸோ இது ரெண்டு இமோஷன் வருது, எது பெட்டர் அப்படின்னு நம்மளா வந்து அறிவுபூர்வமா முடிவெடுக்க வேண்டியதான். ரெண்டுமே அப்படிதான் இருக்கும், ஏன்னா இது வந்து ஷார்ட் டேர்ம், இப்போதைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அப்புறம் உங்களை ஃபுல்லா பத்தியா நம்மளே நம்மளை மதிக்க மாட்டோம். நம்ம ஒன்னு சொல்றது ஒன்னு நம்மளால செய்ய முடியல அப்படிங்கிறது. இப்போ இது நம்ம போராடாம ரொம்ப மிலிட்டரி மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணிக்காம, இப்ப சப்போஸ் சம்டைம்ஸ் முடியல நம்மளால ஈல்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, சரி ஓகே கில்ட்டி கான்சியஸ்னஸ் இருந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காம அடுத்த அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில செய்யணும். அப்படிதான் நம்ம அந்த அந்த நம்மளுக்கு அந்த என்டியூரன்ஸ் வர வர நம்ம வந்து அதுதான் வந்து ஐயா சொல்றாங்க இன்பத்தை நோக்கி ஓடுறது வேண்டாம் அப்படிங்கும்போது என்ன மேட்டர்னா துன்பத்துக்கு ஓகே எஸ் கம் வா மடியில வந்து உட்காருன்னு சொல்ற மாதிரிதான். ஏன்னா அது கடுப்பா தானே இருக்கும் அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லும் போது, பிடிச்ச ஏதோ ஒரு விதத்துல நம்மள அதை பிடிச்சிருக்கு அல்லது நம்ம அதை பிடிச்சிருக்கோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு அது அப்படிதான் இருக்குங்கிறது ஓகேன்னு, அதுவுமே ரெண்டு நாள் பண்ண முடியுது ஒரு நாள் பண்ண முடியல தட்ஸ் ஓகே, பட் உங்களுக்கே தெரியும் அது நம் நமக்கு அது பாசிபிள்ன்ற உங்களுக்கு பார்த்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே மேடம், இப்போ நான் வந்து அதை பண்ணாலும் பிரச்சனை இல்லை பண்ணலனாலும் பிரச்சனை இல்லைங்கிற அப்ரோச் வந்து கரெக்டா இருக்குமா? பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அதை பண்ணாம இருந்தாலும் பண்ணாலும் எனக்கு வருத்தம் இல்லை, பண்ணலனாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது என்னால ஆஹா புறத்துல அப்படி இல்ல இல்ல பண்ண பண்ணலனாலும் பிரச்சனை இல்ல பண்ணாலும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க இந்த கேள்வியே கேட்டிருக்க மாட்டீங்கல்ல. அப்ப பண்ணிட்டே பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனாலதான் உண்மையிலே அது பண்ணக்கூடாத ஒரு ஹாபிட்டா இருக்கிற பட்சத்துல. இப்ப நீங்க வந்து மூணு தோசை சாப்பிடறதுக்கு பதிலாக ரெண்டு தோசை தான் சாப்பிடணும் நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அதெல்லாம் ஒன்றும் ஒரு இது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னு புரியல உங்களுக்கு? உண்மையிலாவே உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையா இருந்ததுனாலதான் நீங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து வந்திருக்கீங்க. அப்போ வந்து பண்ணினாலும் ஒன்றும் இல்லை பண்ணாட்டியும் ஒன்றும் இல்லை அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு என்ன தைரியம் வந்துருச்சுன்னா இது எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும், அப்போ நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணியும் பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்படின்னா இன்னும் அவ்வளோ அடி வாங்கலன்னு அர்த்தம் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா உண்மையிலே அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு பழக்கமா இல்லாம கூட இருக்கலாம். ஸோ பட் நீங்க அதை ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி வரும் பொழுதே நம்ம கண்ட்ரோல மீறி போகுது, போகிறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற இடத்துலதான் உங்க இன்டெலிஜென்ஸ் அதை கொண்டு வருது ஒரு இதுவா. அப்ப வந்து புறத்துல வந்து செஞ்சாலும் ஓகே செய்யலனாலும் ஓகேன்ட்டு இருக்கிறது வந்து சரியில்லை. டைம் எடுத்து ஒரு முடிவெடுங்க, செய்ய செஞ்சாலும் ஒண்ணும் இல்லை அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் இப்படி புலம்ப கூடாது. ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு அது தெரியுது அது தேவையில்லைன்னா அப்ப கம்ப்ளீட்டா விட்டுருங்க, விட்டு பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வேற ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் போகும், அட்டென்ஷன் போகும். சி நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்துல நம்ம கவனம் போகலைன்னா என்ன ஆகும்னா எனிவே நம்ம கவனத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் வந்து உட்காந்துட்டு நம்மளோட கவனத்தை எடுத்துட்டு இருக்கோம். ஓகே thank you so much madam. Thank you. See, நம்ம ஒரு விஷயத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணல அப்படின்னா வேற ஏதோ ஒண்ணு நம்மள உட்காந்து எப்படியோ வேலை வாங்க போகுது, எப்படியோ ஏதோ ஒரு வேலை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கும் போது அதுக்கு பதிலாக நமக்கு தேவையானது முக்கியமானது அந்த இடத்துல கவனம் போகலாம் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீடம் தான் முக்கியம் அல்டிமேட்டா. நம்ம இந்த செஷன்ஸ்ல வந்து புதுசா யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா இந்த வாரம்
இல்ல மேடம், நான் இந்த வாரம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த செஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணேன், அதுக்கு தான் ஆன்சரைஸ் பண்ணேன். பட் ஜென்ரல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு செஷன், பட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜென்ரலா எந்த ஒரு இதுலயும் ரொம்ப ஒரு பிடிவாத குணம் வேணாம், அதோட போக்குலயே மனச போக விட்டோம்னாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அகத்தளவில். வேற புறத்தளவில் நம்ம ரெகுலேட் பண்ண வேண்டியதை ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐயாவோட கான்செப்ட். இதை நான் ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கேன், அப்பப்போ சில சந்தேகம் வரும். இப்போ ஒரு பாயிண்ட் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன், லைக் தெளிவாக சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல, பட் ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களில் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கில்ட்டு ஆர் அந்த மாதிரி இமோஷன்ஸ்லாம் வந்து ஆர் நம்ம ஷையாக இருக்கோம், ஆனால் சில அக்கேஷன்ஸில் நம்ம ஷையாக இருக்கக்கூடாது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ நம்ம வந்து ரிசர்வ்டாக இருக்கக்கூடாது, போல்டாக சில விஷயங்கள்லாம் பேசணும். ஆனால் அந்த இடத்துலலாம் நம்மளால இது அகம் புறம் ரெண்டுமே சம்பந்தப்பட்டது. அகத்தளவில் நம்ம வந்து ஷையாக இருந்தால் பரவாயில்ல, நாம மட்டும் சம்பந்தப்பட்டிருக்க விஷயங்கள்ல ஷையாக இருந்தால் பரவாயில்ல, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு விடலாம். ஆனால் ஆஃபீஸில் சில சில இடத்துலலாம் பயப்படாமல் நம்ம பேசணும், அப்போ வந்து நம்மளால பேச முடியல. நம்மளோட பயம், நம்மளோட ஷைனஸ், நம்மளோட ரிசர்வ் நேச்சர், இதெல்லாம் வந்து நம்மளை கீழே உட்கார வைக்குது. ஸோ இதன் மூலமா நமக்கு ஏற்படுற விளைவுகள் நிறையா இருக்கு. லைக் நம்ம ஆஃபீஸில் ஃபர்தராக ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது, நம்மளோட நம்ம பக்கம் இருக்க நியாயங்களை சொல்ல முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம பரவாயில்ல, அது பாட்டுக்கு அந்த உணர்ச்சி தானே வந்தால் வந்துட்டு போகுது, இதில் நான் வந்து என்னோட பங்கு எதுவுமே இல்லை, இந்த உணர்ச்சிகள்லாம் வருது, அதனால சில விளைவுகள்லாம் ஏற்படுது, இதனால என்னோட வளர்ச்சி தடைப்படும் அப்படிங்கிற கான்சிக்வன்சஸை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது சரியா, இல்லை கான்சியஸாக சில ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா மேடம்? ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஷைங்கிற இயல்பு தான் இருக்கு அப்படின்னு, அது அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. இப்போ இப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன, அந்த தட்ப வெப்பம் அப்படின்னு சொல்லலாமா, டெம்பரேச்சர். இப்போ தண்ணி வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருந்ததுன்னா நம்ம என்ன அதை சொல்லுவோம், என்ன தண்ணின்னு சொல்லுவோம், அதை பச்சை தண்ணின்னு சொல்லுவோம் மேடம். இல்ல டெம்பரேச்சர் அதிகமா இருந்ததுன்னா சுடு தண்ணி வெந்நீர்னு சொல்லுவோம், கொதிக்கிறது சுடு தண்ணி வெந்நீர் சொல்லுவோம். அந்த டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா என்னன்னு சொல்லுவோம், குளிர் தண்ணீர், பச்சை தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இயல்பு தண்ணி மாதிரி மேடம், நமக்கு ஒரு ஒரு அடுத்தவங்க கிட்ட ஃபேஸ் பண்றதோ அல்லது பேசுறதுக்கு ஒரு தயக்கமோ ஏதோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த அந்த ஷைனஸ் வந்து இன்க்ரீஸா இருக்கு. சரிங்க மேடம். அதே அந்த அந்த ஷைனஸ் வந்து கம்மி ஆகும் பொழுது நம்ம வெளியில வந்து ஃப்ரீயா பேசுறோம், இது பண்றோம் எல்லாமே. ஸோ நம்ம இயல்பு வந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்றது, அப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து இந்த சைடு ஸ்லைட் ஆனா நம்ம சுடுதண்ணிங்கிறோம், இந்த சைடு ஸ்லைட் ஆனா பச்சை தண்ணிங்கிறோம். ஆனா அந்த தண்ணிக்கு ரெண்டுமே ஆகக்கூடிய தன்மை இருக்கா இல்லையா, கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளுக்கும், நம்ம எல்லாருக்கும். இப்போ இந்த காயின் இருக்கு, இப்போ இந்த பக்கம் ஹெட், இந்த பக்கம் டெய்ல்னு வச்சுக்கோ. இப்போ இந்த பக்கம் வந்து ஷைனஸ், ஏன்னா இது இந்த எக்ஸ்ட்ரீம். ஸோ இந்த இந்த பக்கம் உங்களுக்கு இருக்கு, உங்க பேர் என்ன? பேர் கௌதம் மேடம். கௌதம். ஸோ இந்த சைடு வந்து ஷைனஸ் ரொம்ப இருக்கு, நீங்க வந்து உங்களை நீங்க அடையாளப்படுத்திக்கிற உங்களுக்கு ஃபெமிலியரான கௌதம் வந்து எப்ப பாரு இதே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா உங்களோட பிஹேவியர்ல நீங்க கொஞ்சம் தயக்கமா இருக்கலாம், ஒரு கூச்சமா இருக்கலாம், ஒரு இதுவா அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஓகே, இப்போ உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா உங்களை டிமாண்ட் பண்ணுது, இல்லை நீ வந்து ஃபார்வர்டா பேசணும், எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு ஏதோ டிமாண்ட் பண்ற மாதிரி முதல்ல நம்ம பயந்துக்கிறோம். ஓ சரி மேடம். அப்படி கிடையாது. இப்போ நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு இயற்கையில் அந்த மாதிரி இப்போ நேச்சுரலா உங்களுக்கு அது வந்து அதாவது இப்ப டிஃபால்ட்டா காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டா கண்ணை மூடிட்டு கேட்டா எனக்கு காஃபி தான் வேணும்னு சொல்லுவேன். பட் இப்ப ஏதேது ஒரு ஏலக்காய் இஞ்சி இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரா ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருக்கும் போது அவங்க வந்து டீ போட்டு இது பண்ணாங்கன்னா எனக்கு டீ பிடிக்கும், நான் டீ சாப்பிட முடியும் இல்லையா? அதாவது டிஃபால்ட்டா நம்ம வந்து ஏதோ ஒரு சைடை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சின்னதுல இருந்து அது ஏதோ ஒரு விதத்துல அடையாளப்பட்டு போயிட்டோம். தட்ஸ் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. இப்போ நம்ம வேற இப்ப நம்ம தண்ணி மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த சைட்ல வந்து நமக்கு தைரியம்,
கூச்சம் இல்லாம எல்லாருக்கூடயும் பழகிற தன்மை, இது எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ஒரே காயின். இப்படி இந்த சைட்ல உள்ள ஷைனஸே பார்த்துட்டு நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, எனக்கு அந்த பக்கத்துல உள்ள தைரியம் இல்ல, என்னால வந்து பிஹேவ் பண்ண முடியல, நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி சொல்றீங்க. இப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, நம்ம அடையாளப்படுத்த தேவையில்லை, எது வந்தாலும் ஓகேன்னு நம்ம ஏத்துக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இது இப்படியே ஃபிளிப் ஆயிட்டே இருக்கு, இப்படி டேர்ன் ஆக ஆரம்பிக்குது. ஆர் இன்னொரு விதத்துல சொல்லும் பொழுது, என்னோட அட்டென்ஷன் வந்து இப்ப இந்த பூவா தலையனா இந்த தலை மேலே இருக்கு, இதுதான் ஷைனஸ்னு வச்சுக்கோம், கூச்ச சுபாவம். இப்போ நான் வெளியில புறத்தை நோக்கி நீங்க உங்களுடைய அட்டென்ஷனை திருப்புங்கன்னு சொல்லும் பொழுது, நான் ஆட்டோமேட்டிக்கா என்னோட செயலை நோக்கி நான் போயிடுறேன். அப்போ நான் இங்க என்னோட கூச்ச சுபாவத்தையே சரி பண்றதுக்கோ இந்த கூச்ச சுபாவத்தையே நான் பார்த்துட்டு இருக்கல. ஓகே, அப்போ நான் வந்து செயல்ல வந்து போய் செய்ய ஆரம்பிக்கிறேன். சோ இப்ப நான் இதை திருப்பணும்னு கூட நான் நினைக்கல, ஆனா நமக்குள்ள நம்ம பார்க்காம நம்ம செயலை நோக்கி பண்ணும்போது என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்துடுறோம். ஓகே, இந்த பக்கம் வரும்போது எனக்கு என்ன தெரியும், நம்ம செயல்ல ஃபோகஸ் பண்ணக்கூடிய லைக் நம்ம இந்த திருப்ப முடியாது, அது வந்து சப்கான்சியஸ்ல இருந்து வர்றது, அது அன்கான்சியஸா உள்ளது. ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அகத்தை நோக்கி திரும்ப வேண்டாம், அகத்தை நோக்கி திருப்ப வேண்டாம், உங்களை நீங்க சரிப்படுத்த ட்ரை பண்ணா வேண்டாம், அந்த செயல்ல நோக்கி நீங்க போங்கன்னு சொல்றது வந்து என்னன்னா, இந்த பக்கத்துல இருக்கிறேன்னா இந்த பக்கத்துக்கு வந்துடுறேன். அப்போ இந்த பக்கத்துக்கு வந்து நான் செயல் செய்யும் போது தடுமாற்றமா தான் இருக்கும், அந்த கூச்சம் எல்லாம் எனக்கு இன்னும் போல, ஆனா அந்த செயல்ல தான் நான் கவனிக்கிறேன், எனக்கு சங்கோஜப்பட்டுட்டு நான் பேசுறேனா, தைரியமா பேசுறேனா, எப்படி பேசுறேன்னு நான் செஞ்சு ட்ரை, அதாவது வந்துருச்சா வேகலையான்னு நான் செக் பண்ணிட்டே இருக்கல. நான் பாட்டுக்கு எனக்கு என்னால முடியறத நான் போய் மீட் பண்றேன், பேசுறேன், ஏதோ பண்றேன்னு வச்சுக்கோங்க, அதுல எனக்கு சொதப்பலா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த காரியத்துல கவனம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த சைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைடுக்கு வந்துடுறோம். இந்த சைடுக்கு வந்து நம்ம செயல் செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா, நம்ம எதை பார்க்க முடியுது, இந்த சைட்ல உள்ள தைரியம், நமக்குள்ள உள்ள தைரியத்தையும் நம்மளால பார்க்க முடியும். ஓகே மேடம், அதுக்கு ஏதுவான மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வேலை செய்வேன், அது வரைக்கும் நான் வந்து அப்படின்ட்டு இருந்தோம்னா நமக்கு அதுதான் வந்து புறக்கணிக்க, அதாவது அகத்தளவுல நம்ம சீர்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது பகவத் சொல்ற அதுதான் கரெக்டுங்களா? சோ இப்ப நான் வந்து இங்கே நிப்பேன், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, நான் ஆனா இந்த பக்கத்தை பாக்கணும், இந்த பக்கத்தை பாக்கணும், ஏ அந்த பக்கம் போ, அந்த பக்கம் அதுவே தெரியும், நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், நீ அந்த பக்கத்துக்கு போனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அன்பா இருக்க முடியுதோ அந்த அளவுக்கு கடுப்பாவும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, நமக்கு எல்லாமே கலந்தது தான் நம்மளோட இயல்பு. சோ நம்ம டூல் பாக்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, ஆனா அது ரொம்ப டீப் ரூட்டடா மைண்ட்ல இருக்கும்போது நம்மளோட அந்த ஒரு ட்ரெமர்ஸ் ஆர் கை நடுக்கம் இந்த மாதிரிலாம் வரும்போது அதை கூட நம்ம பொருட்படுத்தாம, ஒரு கை நடுக்கம் கால் நடுக்கம் வேற இதெல்லாம் வரும்போது அதையும் பொருட்படுத்தாம நம்ம முன்னோக்கி நம்ம செயல்ல குரல் நடுங்கிட்டே பேசுங்க, உங்களுடைய செயல் பேச்சு இதுலதான். அப்ப அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அது பண்ணி எதை பத்தியும் கவலை இல்லைன்னா உங்களுக்கு தெரியுது இல்ல இப்ப என்ன கேம்னு. அப்போ நம்ம டீப் ரூட்டட் என்ன ரூட்டட் என்ன ரூட்டடா இருந்தாலும் அதோட வேர் ஒண்ணுதான், இட் டசன்ட் மேட்டர். நம்ம செயலுக்கு தான் அப்படின்னு நீங்க போயிட்டீங்க, சி இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, சோ நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அதர் சைடு தெரிய போகுது, அவ்வளவுதான். மேடம் புரியுது, கண்டிப்பா ரெண்டு பேர் நம்ம, அதாவது நம்ம நம்ம எல்லாத்துக்கும் ரெண்டு சைடும் உண்டு, அந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் தான். சோ நம்ம செயலுக்கு போகும்போது செயல்ல என்ன தேவை, இப்ப எல்லா சமயம் நான் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் அப்படியே பேசிட்டும் இருக்க கூடாது இல்லையா, சில சமயம் நான் நிதானப்படணும், அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், சில இடத்துல அந்த ஒரு 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 எப்படி சொல்ற ஒரு ஹெசிடேஷனோட தான் நான் வந்து இது பண்ணணும், அதெல்லாமே எனக்கு தேவை இல்லையா சர்வைவலுக்கு, நம்ம நம்ம வாழ்றதுக்கு. ஸோ அந்த ஷைனஸ் இஸ் ஆல்சோ சம் ஆட்ரிபியூட், அது வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்ரிபியூட் கிடையாது, அந்த ஹெசிடன்சி வந்து நெகட்டிவ் ஆட்ரிபியூட் கிடையாது.
சோ எதுவுமே வந்து நியூட்ரல் தான். இப்ப வந்து நம்மளுக்கு அதை வச்சு விளையாட தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு நம்ம டூல் பாக்ஸ் வந்து நம்ம நம்ம கையில இருக்கு, நம்ம எங்க நோக்கி போனோம்னா அது அது வேலை செய்யும் அப்படிங்கறது நமக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு இல்லையா. சோ அதுதான். சோ நீங்க கம்ப்ளீட்டா எதை பத்தியுமே இது பண்ணாம எப்படி இருக்கீங்களோ, சரி நீங்க எடுத்த எடுப்புலயே வந்து அப்படியே ரொம்ப அவுட் ஸ்போக்கனா நீங்க வந்து மாறணுங்கிறது நடக்காது, அது தேவையும் இல்லை. இப்ப சப்போஸ் நீங்க ஒரு எப்படி சொல்றது இன்ட்ரோவர்ட்டான டைப்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கேரக்டரே நீங்க உங்க இதையே அப்படியே மாத்தி எக்ஸ்ட்ரோவர்ட்டெல்லாம் ஆகணுங்கிறதெல்லாம் கட்டாயமே கிடையாது. ஒரு மீட்டிங்ல போய் ஒரு மேனேஜர்கிட்ட பேசணும், ஒரு இன்டர்வியூ பண்ணணும், என்ன எங்க அங்க என்ன எப்படி இருக்குமோ அங்க உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய திறன் தான் உண்மையான எபிலிட்டி. ஓகே ஓகே மேடம். ஓகேயா, எங்க லாஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் என்ன மேடம், எங்க எந்தெந்த சூழ்நிலையில இப்படி இருக்குமோ அதான் உண்மையான எபிலிட்டியா? அவ்வளவுதான் உண்மையான எபிலிட்டி. இப்ப நான் ஒரு இடத்துல ஒரு ஒரு சுப்பீரியர் கிட்ட பேசுறேன், இது பண்ணப்போனா அங்க போய் தாட் புட் தஞ்சாவூர் நான் தலையில தட்டி உட்கார வச்சிருவாங்க. இட்ஸ் காமன் சென்ஸ். ஆனா நம்மளுக்கு புரியறதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குது. நம்ம நம்ம வந்து எங்கேயோ சொல்லி வச்சிடறாங்க வெளிப்படையா பேச, இது பண்ணாதான் கான்பிடன்ஸ் இதுனா இல்ல, அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் அதிகமா இருக்கும், செல்ஃப் அவேர்னஸ் அதிகமா இருக்கும். சோ நம்ம நம்ம வந்து எங்க எப்படி எது எந்த இன்டென்சிட்டியில நம்ம டியூன் அப் பண்ணிக்கணுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனா என்னோட இயல்பே மாறுமா, மாறணுமா, மாறுதா மாறலையா, இந்த வேலையே நம்மளுக்கு தேவையில்லை. புரியுது மேடம். I know you got it. Thank you. புரியுது மேடம். Thank you so much மேடம். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேடம். வாழ்க வளமுடன். Thank you. குமரன் நீங்க சொல்லுங்க, அதோட நம்ம இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நான் உன்னோட ஒரு எல்லாருக்கிட்டும் ரிக்வெஸ்ட் பண்றேன், நம்ம வந்து 7:30 நம்மளோட செஷன், சாரி 7:00 செஷன். ஸோ ஷார்ப்பா 7:00 வந்துடுங்க. ஏன்னா அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறது, நம்ம பேச போறது வந்து மெயின் கரன்சி. நம்மளோட ரெண்டு கரன்சி தான் மெயின் கரன்சி, அது என்னன்றது வந்து அடுத்த வாரம் நான் சொல்றேன். நீங்க கரெக்டா டைம் டைம்க்கு வாங்க. டைம்ங்கிறது ஒன் ஆஃப் த கரன்சி. ஓகே, சோ நவ் வி கோ. குமரன் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் குமரன் தர்மபுரி. ஜஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். ஸோ இதுக்கு முன்னாடி பகவத் ஐயா வந்து அந்த விஷயங்கள் வந்து யூடியூப்ல அந்த லைவ்ல கேட்டிருக்கேன், இன்னும் நேரில் வந்ததில்ல. புரிதல் இருக்கு, பார்க்கலாம் எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியுது அப்படிங்கிறதுல இருக்கு. கேக்குதுங்களா? புரிதல் இருக்கு, பார்க்கலாம்னா என்ன பார்க்கல? இல்ல, எல்லா சூழ்நிலைகள்லயும் அப்ளை பண்ண முடியுதா அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா சில சூழ்நிலையில கோபம் வரக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா வேற வழி இல்லாம வந்துடுது. அந்த இடத்துல கோபத்தை காட்டியே ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துடுது. அந்த மாதிரி அது ஒன்னு ரெண்டு நம்மளுடைய கையை விட்டு போகுது. நம்ம காட்டவே முடியாம, அதாவது காட்ட வேண்டிய இடத்துல காட்டுறோம், காட்ட முடியாத இடத்துல காட்டக்கூடாத இடத்துல ஆப்வியஸா ஹையர் அபிஷியல்கிட்ட காட்ட மாட்டோம். ஓங்கி அரைஞ்சிடலாம்னு தோணுனாலும் அமைதியா இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா காட்டக்கூடிய இடத்துல காட்டிடுறோம், அதுதான் சிக்கலா இருக்கு. இல்ல, காட்டக்கூடிய இடத்துல காட்டுறது சிக்கலா இருக்கும். சிக்கலான பிறகு திருப்பி யோசிப்போம். அப்போ நம்மளுடைய செயல்ல நம்ம காட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சா நம்மளுக்கு ஐடியாஸ் வந்துடும். ஆனா நமக்கு கோபம் வர்றதுனால தானே நம்ம காட்டுறோம். கோபம் வராம இருக்கிறது எப்படின்னு நம்ம உள்ள போக ஆரம்பிச்சோன்னாதான் பிரச்சனை வர்றது. சோ நீங்க அந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ இது அப்ளை பண்ற இது கிடையாது, புரிஞ்சுக்கிறது தான். சோ புரிஞ்சா அதுவே சரியா. நீங்க வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து நீங்க ஞான முகாம் பிளேலிஸ்ட் கண்டினியூஸா பாருங்க ஐயாவோட. அதுக்கப்புறம் ஞான மலர்வுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? யாருக்காவது ஏதாவது ஃபீட்பேக் ஷேர் பண்ணணும்னா ஐ ஹாவ் ஃபியூ மினிட்ஸ்.
இது வந்து புறமா நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி பங்களிப்பு பண்ணாதான் வந்து நல்லா நல்லா இருக்கு. இன்ட்ராக்டிவ் சொல்லுங்க, யாரோ பேசினாங்க. ஒருத்தர் பார்க்கும் போது நம்ம ஏற்கனவே உங்களை பார்த்துருக்கோம் அப்படின்னு சில ஞாபகங்கள் வருது இல்ல மேம்? அது கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வருதுங்களா இல்ல சப்கான்சியஸ் மைண்ட் வருதுன்னு சொன்னீங்க நீங்க. இப்ப அங்க டேட்டா வேணும் இல்லைங்க மேம்? சப்கான்சியஸ் மைண்ட்ல எங்கிருந்த அந்த டேட்டாஸ் கலெக்ட் ஆகுதுங்க? இல்ல நம்ம ஒருவேளை ஓகே இவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல எண்ணம் வரணும் இல்ல வேற ஏதாவது நல்ல இது கிரியேட் ஆகணும்னா அந்த மாதிரி நம்மளால யோசிச்சு டேட்டாவை அந்த மாதிரி செட்டப் பண்ணிக்க முடியுங்களா? நம்ம மைண்ட்ல இருக்கிற டேட்டாவை ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை இல்ல இல்ல நம்ம இப்போ நீங்க நல்லா செலவு பண்ணி ஒரு வெக்கேஷன் போறீங்க அல்லது வந்து ஒரு ட்ரிப் போறீங்க, அங்க போகணும்னு அப்படியே மனசே அமைதியாகி குழுகுலுன்னு அப்படியே பயங்கர சூப்பரா இருக்கும், அதுவா இருக்கும். அதுக்காக தான் நம்ம அதுவே பண்றோம். அங்க எல்லாம் பண்ணி அங்க போய் போனோடன அங்க வந்து கடுப்பா உங்களுக்கு எரிச்சலா ஏதோ அந்த மாதிரியே ஒரு கிரம்பியா மூடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி வந்திருக்கு இல்லையா? இப்ப நம்ம நம்ம அதுக்காக தான் என்னென்னவோ பண்றோம், அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். அப்படி எல்லாம் இருந்தா ஒரு சூழ்நிலை எல்லாம் அப்படி இருந்தா நமக்கு ஏதோ ரொம்ப இதுவா இருக்கும்னு நினைக்கிறோம், பட் அப்படி இல்ல இல்ல. அது நம்ம ஃபீலிங்க நம்ம வர வைக்க முடியாது, நம்ம போகவும் வர வைக்க முடியாது, வரவும் வைக்க முடியாது. அது என்ன இருக்கோ அங்க அங்கேருந்து என்ன வருதோ கிச்சன்ல இருந்து என்ன வெளியே வருதோ அதான் நம்மளுக்கு சாப்பாடு. அதனாலதானே சொல்றோம் அதை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு, லாஜிக்கலும் கிடையாது அது. அது இட்ஸ் டோட்டலி இல்லாஜிக்கல், டோட்டலா லேபிளே கிடையாது கரெக்ட் தப்பு அந்த மாதிரி. அதனாலதானே இன்னசென்ட்னு சொல்றோம். அப்ப குழந்தை வந்து சரி தப்புங்கிறது இருக்காது இல்ல, எல்லாத்தையுமே இமோட் பண்ணும் இல்லையா? அதுதான் இன்னசென்ஸ். அது உள்ள மனசு வந்து அப்படி இன்னசென்டா இருக்கிறது தான் அதனுடைய நேச்சர். அதைத்தான் நம்ம அலோவ் பண்றோம். ஆனா வெளியில போயிட்டு நான் எனக்கு என்ன வேணாலும் வருது நான் அது மாதிரி இருப்பேன்னு இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இருந்து பார்க்கலாம், அதுக்கான ஏதாவது ஒரு இது வரும், காஸ்ட் இருக்கும், அவ்வளவுதான். சோ நம்ம ரெண்டு ஏரியா இருக்கும், ஒரு இடத்துல கம்ப்ளீட் அந்த இன்னசென்ஸ் தான் பியூட்டிஃபுல், வெளியில வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் தான் பியூட்டிஃபுல். நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயே இன்டெலிஜென்டா இருக்கணும்னு நினைக்கிறோம், உள்ள இருந்து வர்ற இமோஷனே ஃபில்டர் அவுட் பண்ணி ஒண்ணுதான் வரணும்னா அது இப்படிதான். நம்ம வந்து எப்படி சொல்றது, நம்மள ஒரு ஒரு பகுதியை கட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி, அது நம்மள எல்லாமே இருக்கிறது தான் நாமளா ஆக்குறது இல்லையா? சோ ஏன்னா எல்லா விதமான உணர்ச்சிக்குமே ஒரு வேலை இருக்கு, ஒரு ஒரு நீட் இருக்கு. நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுலதான் நம்ம கவனம் போகணுமே ஒழிஞ்சு வர்றதே எப்படி வரணும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை, நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு தகுதியும் இல்லை, நமக்கு அந்த கெப்பாசிட்டியும் இல்லை, நம்மளுக்கு அந்த ஸ்கோப்பும் இல்லை. அது புரியும் பொழுதுதான் நம்மளால சும்மாவே இருக்க முடியும். ஸோ நீங்க கேட்கறதுக்கு வந்து அந்த மாதிரிலாம் டியூன் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் வேலை செய்யும், அப்புறம் திருப்பி இன்னும் ரொம்ப வருஷம் ஆகி திருப்பி ப்ராப்ளம் வரும், அவ்வளவுதான். நீங்க எப்படி சொல்ல பாத்தீங்கன்னா நிறைய நீங்க எல்லாருக்குமே கரெக்டா என்ன பேசணும் கரெக்டா எங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறீங்க. எனக்கு நீங்க பேச பேச உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு மேம். நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல எப்படி நீங்க இந்த மாதிரி கோச் பண்றீங்க? எல்லாருக்குமே ஈக்குவலா பகவத் மிஷன்ல நாங்க ஒரு 3 days தான் இருப்போம், ஆனா அதுக்கப்புறம் இங்க டெய்லி ருட்டீன் ஒர்க்ல நாங்க ஃபேஸ் பண்றதுக்கு எல்லாமே கரெக்டா பதில் சொல்றீங்க. எனக்கு உங்களை பார்க்கும் போது ஆர்வமா இருக்கு. நீங்க ஏதாவது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? எல்லாம் அந்த மாதிரி அடிபட்டு உதப்பட்டு நிறைய அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கடந்து வரும் பொழுது ஒரு எனக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னா அப்படியே ஸ்டக் ஆயிடும். ஸோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அதை புரிஞ்சுக்கும் போது அதுவே நம்மளை அதுலேருந்து வெளியில விடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆசையா இருக்கும் யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணிக்கணும்னு. அதே மாதிரி அடுத்தவங்க அப்படி ஷேர் பண்ணும்பொழுது நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? ஸோ அவ்வளோதான் அந்த இன்ட்ராக்ஷன். ஸோ இது வந்து இன்னொன்று வந்து என்னன்னா, நமக்கு இப்போ நீங்க இதை பாக்குறீங்க இல்ல, நோட் பண்றீங்க இல்லையா, இது எப்போ உங்களால நோட் பண்ண முடியுதுன்னா உங்களுக்குள்ள இந்த இயல்பு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அதோட உங்களுக்கு அதை நோட் பண்ண முடியுது.
சோ அப்படிதான் நம்ம வந்து நம்ம கான்சியஸ் மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்க இருக்க எது எது எங்க யாருக்கு என்ன வேணுமோ அதுவா நம்ம வந்து ஒரு ஒரு அப்பதான் வந்து கொஞ்சமாவது வந்து நம்மளுக்கு ரியல் லைஃபே நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ அது எல்லாருக்குமே புரிதல் வந்த எல்லாருக்குமே ஒரு ஒரு டைமென்ஷன்ல அது அது சாத்தியமாகுது. சோ அதுதான் நீங்க இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கீங்க, உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி வந்துருச்சு இல்லையா. சோ அவ்வளவுதான், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்ம நம்மளுடைய அந்த அந்த நாய்ஸ் அந்த கான்சியஸ் மைண்ட்லயே எல்லாத்தையும் தூக்கி சமக்கிறோம். அப்படி இல்லைன்னு விட்டுட்டு இது பண்ணும் பொழுது நம்ம அந்த இன்னசென்ட் மைண்ட் பியூட்டிஃபுல்லா வேலை அது அது பாட்டுக்கு அது போக்குல ஃப்ரீயா இருக்க இருக்க நம்மளுக்கு நேச்சுரலா இன்டெலிஜென்ஸும் வந்து நம்மளுக்கு பெட்டரா ஆகுது. இன்ஃபேக்ட் அப்பதான், ஏன்னா அது இது வரைக்கும் பார்த்த வேலையில இது வரைக்கும் பிடிக்கிற ஆணி எல்லாம் தேவையில்லாத ஆணி. இப்பதான் நம்ம இந்த பக்கமா புறத்துல திரும்பி நம்ம ஒவ்வொன்னா பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா. சோ அந்த மாதிரிதான் நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து வரும். தேங்க்யூ மேம், ரொம்ப நல்லா இருக்கு மேம். எவ்ரி வீக் நாங்க வெயிட் பண்றோம் ஆக்சுவலி ஏதாவது கத்துக்க முடியும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது மைண்டுக்கு நினைக்கும் போது உங்களுடைய கிளாஸ் தான் மேம் மெயினா எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ தேங்க்யூ. மைண்டுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டே தேவையில்லை, அதுதான் ராஜா, அதுதான் மந்திரி, அதுதான் எல்லாம். உங்களுக்கு நீங்க தான் ராஜா. புறத்துல சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்குன்னு கேக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இந்த பார்ட்டிசிபேட் பண்ண பங்களிப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம் வந்து கரெக்டா நம்ம டைத்துக்கு வரணும், ஏன்னா அடுத்த வாரம் வந்து we are going to talk about two important currencies நம்மளுடைய வாழ்க்கையில, அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். சோ சியூ. இப்பதான் வந்து யாரோ ஒருத்தவங்க என்டர் ஆகுறாங்க மீட்டிங். ஓகே நன்றி. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.